நாம் அவர்களுடன் எதிர்பார்த்த பெண்களுக்கான மீலாது பேருரையை நிகழ்த்த வருகிறார்கள். சென்னை ரங்கராஜபுரம் மஸ்ஜிதே ரஹீமா பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஏஎஸ் சதகத்துல்லா பாரதி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة، وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: بعثت للناس كافة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருள்கடை அன்னல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுபதாக்கள், நாதாக்கள், இளையரசு செல்வர்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த மீலாது பெருவிழாவிலே பங்கெடுத்திருக்கிற நம் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பெருந்தன்மையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டும் ஆகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுடைய கிருபைக்கும் அன்புக்கும் உரியவர்களாக நம்மை காக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட பெருவாழ்வையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான சுண்புரையரங்களை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் நம் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரசிப்பானாக. அல்லாஹ்வின் புனிதமான ஆலயமாம் காபா, அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரௌலா, புனித பைத்துல் முகத்தஸை மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்கிற குடும்பத்துடன் நம் யாவருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்கட்டுமாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கடிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை எல்லாம் கைப்பற்றி நாளை பெருதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்த அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் பெருதோஸை ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த பெண்களுக்கான மீலாது விழா இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்படுத்திருக்கிற எங்கள் பாசத்திற்குரிய சத்திரம் திரு முஹிதீன் பள்ளிவாசனுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் ஷாபுல் ஹமீத் அண்ணன் அவர்களே, வரவேற்பை ஆட்டி அமர்ந்திருக்கிற இந்த மஸ்ஜிதுடைய மரியாதைக்குரிய துணை தலைவர் அன்பு மாமா அப்துல் ரசாக் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற சத்திர திரு ஜும்மா மஸ்ஜிதனுடைய நிர்வாக பெருமக்களில் ஒருவராகவும் அன்பு அண்ணன் நசீர் அவர்களுடைய தகப்பனார் வாப்பா அவர்களே, மற்றும் இங்கே கிராத்தோதிய பள்ளியினுடைய மரியாதைக்குரிய இமாம் இதிரீஸ் அசரத் அவர்களே, விழாவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற மஸ்ஜிதுல் அன்வர் ஜும்மா பள்ளி காலனி ஜும்மா பள்ளியினுடைய மரியாதைக்குரிய இமாம் உமர் மைதீன் அதற்கு அவர்களே, இந்த மீலாது விழாவை ஒருங்கிணைந்து மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற திட்டத்தை தீட்டி அதன் பிரகாரம் சிறப்பாக இங்கே மக்களை அழைத்து இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிற விழாவின் ஏற்பாட்டாளர்களான கல்லடி நகர உலமாக்களினுடைய அன்பு நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, உலமா பெருமக்களே, இந்த பகுதியினுடைய எல்லா மார்க்க விஷயங்களுக்கும் தங்களை அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய இளைஞரணி நண்பர்களே, பாசத்திற்குரிய தோழர்களே,
திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்களும் மீலாத விழாவிலே பங்கெடுப்போம் என்ற ஆர்வத்திலே வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை பரிபூர்ணமாக அங்கீகரித்து தருவானாக. சொல்லப்படுகிற விஷயத்தை கேட்பதற்கும் அதை சிந்தித்து வரக்கூடிய நாட்களிலே செயல்படுத்துவதற்கும் முதலில் எனக்கும் கேட்கக்கூடிய யாவருக்கும் வல்ல அல்லாஹ் வாய்ப்பை வழங்கட்டும் என்று துவாவோடு, அல்லாஹ்வின் மகத்தான கருணையினாலே பெண்களுக்காக மீலாது விழா நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி குறுகிய காலத்தில் ஆலோசனை செய்யப்பட்டு இப்பொழுது இங்கே சத்திரத்திரு ஜமாத்திரை வைத்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நகர உலமாக்களினுடைய அந்த ஒவ்வொரு முயற்சிக்கும் எனக்கு முன்னால் சிறப்பானதொரு துவக்க உரையை தந்த எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் கேஎன்யுடைய பொதுச் செயலாளர் அஹமத் ரஃபீக் அதல் அவர்கள் சொன்னதை போன்று நமது ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களும் இளைஞர்களின் நண்பர்களும் உலமாக்களுடைய நல்ல செயல்பாடுகளுக்கு தோல் கொடுத்து அதற்கு உந்து சக்தியாக அதை மேலும் சிறப்புப்படுத்துவதற்கு தங்களை முழுமையாக தந்து இதனை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக அமையப்படுகிறது. அந்த வரிசையிலே சத்திரம் தெருவி இரண்டாவது மீலாது விழா என்று நான் கருதுகிறேன். இதற்கு முன்னால் ஒரு மீலாது விழா நடைபெற்றது, அப்பொழுது வருவதற்கு வாய்ப்பு எனக்கு இல்லை. இது இரண்டாவது மீலாது விழா, கொஞ்சம் வித்தியாசமாக பெண்களுக்கான மீலாது விழாவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ரஃபீக் அசரத் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இன்னைக்கு மீலாது என்ற பெயர் நிறைய பேருக்கு அலர்ஜியா இருக்குது. அந்த பெயரே ஏதோ அது சொல்லவே கூடாது என்பதை போன்றும், அது வந்து ரொம்ப இணை வைப்புக்கு நிகரான ஒரு வார்த்தை என்பதை போன்றும் தவறான புரிதலே அதை அணுகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மீலாது விழாதான் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய இடம், ஓரிடை கோட்பாட்டை நிலைநாட்டுகிற இடம் இல்லையா? அல்லாஹ் யார் என்று குரானை திருப்பி பாருங்கள். நம் எல்லாருக்கும் மனப்பாடம் சூரத்துல் இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹ் சூராலே இறைவனின் இறை இயலை அல்லாஹ் பேசுகிறான். இறைவன் என்றால் யார், அவனின் பண்பு என்ன, அவன் தன்மை என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமத், இரண்டாவது பாயிண்ட், அவன் தேவையற்றவன். மூணாவது, லம் யலித் வலம் யூலத், லம் யலித் அவனுக்கு யாரும் பிள்ளைகள் இல்லை, வலம் யூலத் அவன் யாருடைய பிள்ளையும் இல்லை, அவனுக்கும் பிள்ளை கிடையாது, அவனுக்கும் பெற்றோரும் கிடையாது, யாருடைய பிள்ளையாக அவன் இல்லை. அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொன்னான், வலம் யகுல் லஹு குஃவன் அஹத், அந்த அல்லாஹ்வுக்கு இணையாக உலகத்தில் யாருமே இல்லை. இதுதான் உலகத்திற்கு வல்ல அல்லாஹ் வைக்கக்கூடிய இறையியல் கோட்பாடு. இறைவன் என்றால் இந்த அஞ்சு பண்புகள், இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய இறையியலில் ஒன்று, அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு பிள்ளை பிறக்கவில்லை, அவன் யாராலும் பிள்ளையாக பெற்றெடுக்கப்படவும் இல்லை, இல்லையா? இறைவனுடைய இறையியல் கோட்பாடு. முகம்மது நபிக்கு நாம் விழா எடுத்திருக்கிறோம், அதன் பெயரே மீலாது, நபிகள் பிறந்த நாள், அவ்வளவுதான். இதிலே முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு பிறப்பு இல்லை, நபிக்கு பிறப்பு உண்டு. இங்கேயே வேறுபாடை காட்டிவிட்டோம், அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு போய் நபியை நாம் வைக்கவே இல்லை, இல்லையா? யாராவது எந்த முஸ்லீமாவது சொல்வாரா, முகமது நபியை அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லது அவனுக்கு சரிசமமாக கொண்டு போய் எந்த முஸ்லீமும் வைக்க மாட்டார், எந்த முஸ்லீம் வைக்க மாட்டார். ஆம், முகமது நபி அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டது இந்த இறையியலை கொண்டு போய் உலக மாந்தருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மகத்தான பணிக்குத்தான் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த காலம், அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் வார்த்தை எல்லாமும் இந்த உலக மக்களுக்கான வழிகாட்டுதல் என்று தான் உலகமே நம்பி இருக்கிறது, இல்லையா? எனவே மீலாது விழாவை போன்று ஏகத்துவை மக்களின் உள்ளங்களிலே கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எவ்வளவு
முயற்சி எடுக்கிறார்கள், எவ்வளவு தூரம் மெனக்கெடுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது உள்ளபடியே உடலெல்லாம் புல்லரித்தது. சமீபத்தில் ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி டாடா நிறுவனத்தினுடைய தலைவர் ரத்தன் டாடா இறந்து போனார். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் இறந்து ஒரு 10-15 நாள் அவரை பத்தியே பல மெசேஜ் சமூக வலைதளங்கள் முழுக்க சுத்தி சுத்தி வந்தது. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ரத்தன் டாடா யாரு, என்ன செஞ்சாரு, அவருடைய குணநலங்கள் என்ன? மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர். அவர் தன்னுடைய நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் 165% ஏழை எளிய மக்களுக்காகவே கொண்டு வருவாராம். வெறும் 35% தான் தனக்கான தன் குடும்பத்திற்கான ஊழியர்களுக்கான அந்த தேவைகளை நிறைவேற்ற வைத்திருக்கிறார். மீதி 65% ஏழை எளியவர்களுக்கு தானமாக தர்மமாக நலப்பணிக்காக வேண்டி அதை அர்ப்பணிக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிந்தது. கொரோனாவினுடைய காலகட்டம் 3 உலகத்தையும் உழுக்கு உழுக்கு என்று உழுக்கியது. இந்தியாவின் நிலை எப்படி இருந்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பல பல முதலைகள் மறைந்து கொண்டார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி இன்னும் பதுக்கலாம், இன்னும் சேமிக்கலாம், அல்லது எப்படி கூட்டலாம் என்று பலர் சிந்தித்தார்கள். ஆனால் ரத்தன் டாடா அந்த சமயத்திலே கொரோனாவிலே தன்னுடைய சொந்த நிதியில் இருந்து 500 கோடி கொடுத்தார். 500 கோடி, 500 ரூபாய் இல்லை, 500 கோடி தன் சொந்த நிதி. அதற்கடுத்து தன்னுடைய நிறுவனத்திலிருந்து 1500 கோடி கொடுத்தார். மொத்தம் அவரால் கிடைக்கப்பட்டது 2000 கோடி. இது ஒரு செய்தியா? அடுத்து ரத்தன் டாடாவினால் இந்தியாவிலே பல ஏழை பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எளிய நிலையில் இருக்கிற, அதாவது வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கண்டுபிடித்து அந்த பிள்ளைகளுக்கு கல்வி போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி தனி ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி ஏழைகளின் கல்வி கல்வியை திறப்பதற்காக வேண்டி 100 இன்ஸ்டிடியூஷன் நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு செய்தி. கூடுதல் நமக்கு சிறப்பு செய்தி என்னன்னா, நான் சமீபத்திலே வாசித்தேன் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை நினைக்கிறேன். இந்தியா முழுக்க 250 மதரசாக்களை அவர் தத்தெடுத்திருக்கிறார். ரத்தன் டாடா அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் குரான் கல்வியோடு சேர்ந்து அதோடு அவர்கள் நின்று போய்விடாமல் உலக கல்வியும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அவர்களுடைய லட்சியமாக இருக்கிற மதம் சார்ந்த கல்வியை படித்துக் கொள்வதோடு சேர்த்து கூடுதலாக அவர்கள் உலகாராய விஷயங்களை ஈட்டிக் கொள்வதற்கு உலக கல்வியும் அந்த நாலேஜையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய சுமார் 850 மதரசாக்களை கையில் எடுத்து அதை புனர்நிர்மாணம் செய்து அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் உருவாக்கி உள்கட்டமைப்பை உருவாக்கி அதனுடைய செலவுக்கு அதற்கு தனி நிறுவனத்தை ஏற்படுத்தி அறக்கட்டளை ஏற்படுத்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதுவெல்லாம் சின்ன சின்ன துளிகள். நீங்க கேட்கலாம், மீனாதிகளாவுக்கும் ரத்தன் டாடாவுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கலாம். அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, ரத்தன் டாடா என்ற ஒரு தனிநபர் செய்த விஷயம் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சில நாட்கள் பேசப்பட்டது. அவர் மறைந்து 1 மாதம் நெருங்கிவிட்டது. அது அதற்கடுத்து அப்படி காணாமல் போய்விட்டது. இந்த உலகத்தில் 14 நூற்றாண்டுகளாக மெயின் ஸ்ட்ரீமில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் எல்லா பாகங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசு பொருளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நெருக்கடிக்கும் தீர்வை கேட்கக்கூடிய மக்கள் முகமது நபி. Yeah.
அன்புக்குரிய தாய்மார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மறைந்து 14 நூற்றாண்டுகள் கடந்திருக்கு. இந்த 14 நூற்றாண்டுகளுக்கு பின்பும் கூட இன்னைக்கும் உலகத்தில் பேசுபொருளாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. ஒரு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால் ஒரு நிறுவனம் ஆய்வு செய்தது, உலகத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிகமாக என்ன பேர் வைக்கிறாங்க, ஒரு புது ரிசர்ச், என்ன பேர் அதிகமாக சூட்டப்படுகிறது அப்படின்னு ஆய்வு செஞ்சு உலகம் முழுக்க ரிசர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட் வெளியிட்டாங்க. 10 பேரை தேர்வு செய்தார்கள், 10 பெயர்கள். அதில் முதல் பெயர் முஹம்மத். சுமார் ஏறத்தாழ உலகம் மொத்தத்துக்கும் 22-23 கடந்த 2022-23 ஆண்டில் ஒரு வருடத்தில் பிறந்த குழந்தைகளில் 13 கோடி பிள்ளைகளுக்கு முஹம்மதுக்கு பெயர் வைக்கப்படும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அவர்களுடைய பூத உடலோடு சேர்ந்து அவர்களுடைய பெயரும் மறைந்துவிடுகிறது, காணாமல் போய்விடுகிறது. அவர்கள் உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்த கொள்கை காலப்போக்கில் காத்தோடு காத்தாய் பறந்து போகிறது. அவர்கள் வெறுமனே புத்தகங்களில் அல்லது அவர்கள் ஆற்றிய உரை வடிவங்களில் மட்டுமே சுருங்கி போகிறார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுக்கு பின்னாலும் பேசப்பட்டுக் கொண்டும் வாழ்க்கையிலே பின்பற்றப்பட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள் என்றால், அந்த நபியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த நபியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டாமா? لعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. الله சொன்னார், நபியே ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்க வேண்டி, இந்த மக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீங்க அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது, விட்டு தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சமாதானப்படுத்தினான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக வாழ்க்கையில் மொத்தத்திலும் நம்மை பற்றி நினைத்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா அம்மாட்ட வர்றாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்க? ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, யாரு சொல்ல நீங்க எனக்கு துஆ செய்யணும், எனக்கு நீங்க துஆ செய்யணும் கேக்குறாங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் துஆவே செய்யறது இல்லை. அப்படியும் செஞ்சாலும் கண்ணு எங்கேயோ இருக்கு, கல்வி எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டில் அப்படிதான் முசல்லாவை போட்டு ஒரு அம்மா உட்காந்து தொழுது முடிச்சிச்சு, முடிச்சு துவா செஞ்சான். என்ன துவா? யா அல்லா, இந்த 7:30 ஒரு சீரியல் நடக்குது, அதுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, அந்த மருமகம் தெரிஞ்சு எப்படியாவது மாமியாரை காப்பாத்தி கொடுக்க அல்லா யார்த்த அல்லாருக்கு பெண்டிஷன். எதுக்கு சீரியல் நடக்கக்கூடிய சண்டை இல்லையா? இன்னும் சில சில விஷயங்களோடு மட்டும் துவாக்களை சுருக்கிக் கொள்கிறோம், சில விஷயங்களோடு மட்டும் சுருக்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் விசாலமானவன், அல்லாஹ்விடத்திலே விசாலமாக கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கி கேட்கக்கூடாது, எனக்கு குருன்னு கேட்கக்கூடாது, எனக்கு மட்டும் கேட்கக்கூடாது, விசாலமா கேட்கணும். 3 பேர் சேர்ந்து ஊருக்கு போனாங்களாம். போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல தங்கி மறுபடியும் பயணிக்கணும். அப்ப தங்கி முடிக்கிற நேரத்துல 3 பேர் பேசிக்கிட்டாங்களாம், பாபா நம்ம 3 பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு துவா செய்வோம், பயணம் கிளம்ப போறோம், பயணத்தை செய்யக்கூடிய துவா எல்லாம் தவிர செய்யறாங்க. செய்யாம ஒருத்தர் துவா செய்யணும், ஒருத்தர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஒரு சார் ஒருத்தர் துவா செஞ்சா, யா அல்லாஹ் நாங்க இந்த ரூம்ல ஹால்ல தங்கியிருக்கோம், இந்த ரூம் ஃபுல்லா எங்களுக்கு தங்கமாக வேணும், எனக்கு நீ எனக்கு கொடுத்துரு அல்லான்னு கேட்டாங்க. மத்த 2 பேரும் ஆமின்னு சொன்னாங்க. ரெண்டாமத்தவர் வந்தாரு, வந்தவர் அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்க தங்கியிருக்கோம் இந்த ரூம்ல, இந்த ரூம் ஃபுல்லா பயிரமா அப்படியே அடுக்கப்பட்டு இருக்கணும், எப்படியாவது எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாரு. மூணாமத்து அவர் கூப்பிட்டாங்க, வாங்க நீங்க செய்யுங்க துவா. நீ மேலே கிழக்கி எப்படி பார்த்தாரு, என்ன யா பார்க்கற துவா செய், இந்த செய்யற யா அல்லா என் நண்பர்கள் 2 பேரும் கேட்டாங்க, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், அந்த 2 ரூம் சாமியை மட்டும் என் கையில கொடுத்து. ஒருத்தன் தங்கத்தை கேட்டான், இன்னொருத்தர் வைரத்தை கேட்டான், நான் தனியா கேட்கணும்னு எதுவும் கிடையாது, அந்த சாமியை மட்டும் என்று கொடுத்துருந்தாங்க. அன்பர்களே இப்படியும் இருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி வர்றாங்க, வந்தவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்காகவே நீங்கள் துவா செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க?
اللهم اغفر لعائشة ما تقدمت وما تأخرت وما أعلنت وما أسرت. يا الله عائشة من الفاوات اللي من الفاوات அவர் முன்னால் செய்த பாவம் பின்னால் செய்த பாவம் ரகசியமாக யாருக்குமே தெரியாத சமயத்தில் செய்த பாவம் பகிரங்கமாக செய்த பாவம். சில நேரங்களில் பாவங்கள் பகிரங்கமாக நடக்குது, சில நேரங்களில் ரகசியமாக நடக்குது. இப்ப எப்படி பாவம் நடந்திருந்தாலும் ஆயிஷாவின் பாவத்தை மொத்தமாக மன்னித்து விடு என்று ரசூலுல்லாஹ் சத்தமோடு துவா செஞ்சான். செய்தது யாரு? முகமது நபி. துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு 100% தகுதியானவர்கள். செஞ்ச உடனே ஆயிஷா அம்மாவுக்கு சந்தோஷமா தாங்கல, சிரிப்பானா அப்படி ஒரு சிரிப்பு, சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிச்சு கொண்டிருக்கும் நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன ஆயிஷா நான் உங்களுக்காக செஞ்ச துஆ உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா கேட்டாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யார் சொன்னா உலகத்துல யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது, நீங்கள் துஆ செய்ய அதுவும் எனக்காக செய்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், அதை நினைத்து நினைத்து நான் புலகாங்கிலம் அடைகிறேன், ஆனந்த பரவசம் அடைகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்ன நேரத்தில் தான் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா உனக்காக வேண்டி ஒரே ஒரு தடவை கேட்ட இந்த துவாவிற்கே நீ இப்படி புலகாங்கிலம் அடைகிறாய், ஆனந்தப்படுகிறாய், என்னுடைய சமூக மக்களுக்கு என்னுடைய உம்மத்துக்கு ஒவ்வொரு நாளும் 5 இந்த துவாவை நான் கேட்கிறேன். எத்தனை முறை? 5. யாருக்கு? நமக்கு, உங்களுக்கும் எனக்கும். நபிகள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் 5 times 5 நேர தொழுகையிலே நாம் மோதுவோம். நீங்கள் நினைக்கலாம் அத்தகையாத்தினுடைய பின்னால் துவாவிலே இடம் வருகிறது. இதை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், பெருமானார் ஓதினார்கள், என்னுடைய உம்மத்தின் பாவத்தை மன்னியாகலாம். அவர்கள் முன்னால் செய்த பாவம், பின்னால் செய்த பாவம், ரகசியமாக அவர்கள் செய்துவிட்ட பாவம், பகிரங்கமாக செய்துவிட்ட பாவம், எல்லா பாவத்தையும் என் உம்மத்துக்கு நீ மாப்பு கொடுத்து தரணும் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்றால், இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பற்று இருக்கவர்கள் பெருமானார், அவர்களை நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு தகுதி இல்லையா? அவர்களுக்காக ஒரு விழா எடுப்பதற்கு நமக்கு யோக்கியதை இல்லையா? அவர்களை பற்றி பேசுவதற்கு அது பெரும் பாக்கியம் இல்லையா நமக்கு? அன்பர்களே, எனவேதான் பேசுகிறோம், எனவேதான் உலகம் முழுக்க மீனாவை பேச சொல்கிறோம், நபியை கொண்டு போய் கடத்த சொல்கிறோம். எனக்கு முன்ன அண்ணன் சொன்னார்கள், அண்ணாவினுடைய மீலாது விழா உரைகள் என்று தனி புத்தகம் இருக்கு. அறிஞர் அண்ணா பேசிய மீலாது உரைகளை தொகுத்து ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை ஆண்ட இருபெரும் முதல்வர்கள், பெரும் ஆளுமைகள், ஒன்னு அறிஞர் அண்ணா, இன்னொன்னு முத்தமிழ் அறிஞர் கலைஞர். இந்த ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் சந்திப்பு எங்க? திருவாரூரில் நடந்த மீலாது விழாவில் தான் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அதுக்கு பின்னாடிதான் அவருடைய அரசியல் பயணம் தொடர்கிறது. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், உலகத்தில் பிரபல்யமாக இருந்தவர்களும் பெருமானாரை பற்றி பேசினார்கள், உலகத்தின் புகழின் உச்சில் இருந்தவர்களும் பெருமானாரை தங்களுடைய புருவம் உயர்த்தி பார்த்து ஆனந்தப்பட்டார்கள். அவர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு அவர்களின் உயர்வை பார்த்து புலகாங்கிலம் அடைந்திருக்கிறார்கள் என்பதைதான் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெருமானார் எதைதான் நமக்கு காட்டி தரவில்லை? உங்களுக்கு நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு, அழகிய முன்மாதிரி உங்களுக்கு நபி இடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு உலகம் முன்மாதிரியை தேடிக்கொண்டிருக்கு, ஒரு அழகான முன்மாதிரி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா என்ன மாதிரி முன்மாதிரியா நீ வாழணும் சொல்ல முடியுமா? எந்த தலைவர்களால் இன்னைக்கு சொல்ல முடியுமா? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய தலைவருடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்குது. வேடிக்கா சொல்றது வந்து, நம்ம ஊர்ல இருந்து ஒரு மந்திரி போனாராம் வடக்க, அங்க உள்ள மந்திரி ஒரு பெரிய வீடு கட்டி பாலுகாட்சி நடத்தினாரு. இவரை கூப்பிட்டாரு, வீட்டை பார்த்து அசந்து போயிட்ட மனுஷன், என்ன பிரம்மாண்டமா கட்டிட்டியா நீ, எப்படி பிரம்மாண்டமா இருக்குது, இப்படி இவ்வளவு பிரம்மாண்டமா எப்படி கட்டின, எங்கே உனக்கு என்ன மரத்துல இருந்தா காசு கொடுத்தது அப்படின்னு ஆச்சரியப்படும் சமயத்துல அந்த வடக்க உள்ள எம்பி அந்த அமைச்சர் இதனுடைய ரகசியம் தெரியுமான்னு கேட்டாராம். ஆமான் நம்மால் வா அப்படின்னு மேல கூட போனாரு, மொட்டை மாடிக்கு கூட போய் கை காட்டாரு, அங்க ஒரு பாலம் தெரியலான்னு கேட்டாரு, பிரிட்ஜி தெரியலான்னு கேட்டாரு. நம்மால் கண்ணு கசக்கி சொன்னாரு, தெரியுது ஆனா பாதி பாலம் தான் இருக்குது, கவலைப்படாது, அந்த மீதி பாலம் தான் என் ஊரு, இந்த மீதி பாலம் அங்க வர வேண்டியதான் உங்களுடைய மூடா வந்து எழுந்திருக்கு. விவரமான அறியாடி
பேசிட்டு எல்லா விருந்தையும் முடிச்சு நம்மூர் வந்தாரு. வந்து கொஞ்ச நாள் இந்த இவரு வீடு கட்டினாரு. அவரு கூப்பிட்டாரல்ல, இவரும் கூப்பிடுமா வேண்டாமா, கூப்பிட்டாரு நீ வா என் வீட்டை வந்து பாரு. வந்து பார்த்து அந்த அசந்துட்டேன். இவன் கட்டிருக்கிறது அம்பிட்டு பிரம்மாண்டமா இருக்குது. அவரு கேட்டாரு, என்னையா இப்படி கட்டிருக்க, என்னைய விட தூக்கி சாப்பிட்டியே, இவன் ரகசியம் தெரியணுமான்னு கேட்டாரு நம்மால். ஆமா என் கூட மாடிக்கு வாங்கினாரு. அவன் யோசிச்சாரு, நம்ம ஃபார்முலா இது நம்ம ஃபார்முலாவா தெரியல வா என்று கையை பிடிச்சு கூட்டிட்டு போனா. அங்க தெரியலா பாலம் கேட்டாரு. உத்து பார்த்தாரு, அப்படி ஒண்ணும் தெரியல. அங்க வரவேண்டிய பாலம் தான் இங்க ஊடா வந்து, அங்க வரவேண்டிய பாலம் ஊடா வந்து கூட்டி போச்சு. அப்பதான் அவன் நினைச்சா நம்ம கூட பரவாயில்ல, பிராணி தான் போட்டோம், நம்ம மொத்தத்தையும் மாட்டிட்டாங்க அப்படின்னு நினைச்சான். நண்பர்களே, உலகம் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு. இந்த இடத்தில் முன்மாதிரியான நபியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் தொழுகைக்காக வேண்டி பாம்பு சொல்லப்பட்டு விட்டது. இகாமத், தொழுகைக்கு இமாம் முன்னால் போய் நின்றவுடன் சொல்லப்படுகிறது. இகாமத் என்றால் அதுவும் ஒரு சின்ன குட்டி அழைப்பு தான். அது முடிந்ததற்கு பிறகு உடனே இமாம் தக்பீர் கேட்டு விடுவார், தொழுகை தோங்கிவிடும். இகாமத்து முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஆச்சு, ரசூலுல்லாஹ் வேகமாக வெளியே போனாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தாங்க, வந்து தக்பீர் கேட்டாங்க, கொலை வச்சாங்க, முடிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் ஆச்சரியம், எப்போதும் இப்ப நடந்ததில்லை. இக்காமத்து முடிஞ்சிச்சுன்னா தொழுகலாம் டைரக்டா. எனவே இக்காமத்து முடிந்தவுடன் தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை கூட சொல்லக்கூடாது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். சவு சுகூபக்கும், உங்களுடைய சப்புகளை சரி செய்யுங்க, கரண்டை காலில் இருக்கக்கூடிய அந்த கீழ் ஆடைகள்லாம் கரண்டைக்கு மேல உயர்த்திக்கங்க, சப்புல இடைவெளி இருக்கக்கூடாது, சுத்துல் கலல் அந்த இடைவெளிகளை எல்லாம் அடைச்சிக்கங்க. தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அந்த பேச்சாக கூட இருக்க வேண்டும், அதை தாண்டி வேற எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அவ்வளவு நெருக்கமான ஒரு இடம் இக்காமத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இடம். ஆனா ரசூலுல்லாஹ் போயிட்டு கொஞ்சம் கழிச்சு வந்து நிக்கிறாங்க, தொழ வைக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் என்னைக்குமே நாங்க பார்த்தது இல்லை, நீ என்னைக்கே இப்படி வேக வேகமா போயிட்டு வேக வேகமா வந்தீங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல என்னுடைய மனைவி ஆயிஷாக்க அடுத்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய கொஞ்சம் காசு இருந்துச்சு, நான் சொன்னேன் இது அவங்களுக்கு போய் சேர வேண்டியது, சேர்த்து எடுன்னு சொல்லி சொன்னேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யதார்த்தமான சந்தேகம் தான், அது தொழுது முடிச்சுட்டு போய் சொல்லிக்கலாமே கேட்டாங்க. நபி சொன்னாங்க, தொழுது முடியும் வரை நான் இருப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதம் எதுவும் நடக்கலாம். இன்னைக்கு தான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு நிமிஷத்துல என்னமோ மாறிப்போய் நடக்குதா இல்லையா? நன்னாவே இருந்தாரு, மகனை பொழுது பார்த்தேன், ஆமா முடிஞ்சிச்சு. கேக்குறமா இல்லையா? நல்ல நல்லது விஷா தொண்டு பண்ணிட்டு வந்தாரு இமாம், 10 மணி கால் வருது, இறந்துட்டாரு. நடக்குதா இல்லையா? எதுவும் நடக்கலாம், சனப்பொழுது நிகழப்பொழுது எதுவும் மாறலாம். எனவே அது அடுத்தவர்களுக்கானது, அது என்னிடத்தில் இருக்கும் நிலையில் நான் மரணத்தை சந்தித்தால் என் ரப்பை நான் எந்த முகத்தை கொண்டு வைத்துக் கொண்டு நிற்பேன்? இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் இருந்தா, இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் இருந்தா, எனவேதான் நபிகளை பேச வேண்டும், நபிகளை மனங்களிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இறை தூதரை எல்லா சமய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நிறைய சகோதர சமய மக்களுக்கு ரசூலுல்லாஹை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த வருடம் கூட நம்முடைய கேணி உலமாக்கள் சமய நல்லிணக்க மீனாவுதான் நடத்தினோம் இல்லையா? பல சமய அறிஞர்களை, எல்லா சமய மக்களையும் ஒன்று கூட்டி ஒரு மேடையை அமர்த்தி வைத்து ரசூலுல்லாஹை பத்தி பேசினோம். நம்ம போய் எங்க அழைப்பு கொடுப்பது நோக்கம் அல்ல. நபி என்றால் யார், உங்களுடைய பிக்சர் எப்படி இருக்கு, நபியுடைய பிக்சர் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அவுட்லைன், ஒரு அவுட்லைன் கொடுக்கிறோம். நபிகளை பற்றி படித்தேன் என்று பல மக்களின் உள்ளங்கள் மாறுகிறது. சத்தி இஸ்லாத்தை நோக்கி நகர்கிறார்கள். சுருக்கமா சொல்றேன், ஹோல்ட் குரூப்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு சிறைத்துறை அரை அதிகாரியாக இருந்தவர் ஹோல்ட் குரூப்ஸ் ஒரு தனி புத்தகமே எழுதியிருக்கிறார். கூகுள்ல வேணா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க பிள்ளைங்களா. ட்ரைலர், ட்ரைலர் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர், ஆங்கிலத்தில் வந்தது. தமிழிலே துரோகி என்ற பெயரில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. அந்த புத்தகத்தை நான் ஃபுல்லா வாசித்தேன். அவர் எதற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர். அவருடைய பெரும் ஆசை கனவு தான் ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டும் என்பது, படித்து உயர்நிலை அதிகாரியா இருக்கணும். அப்படி படிச்சாரு, ஜெயிச்சாரு, குவாண்டனாமோ சிறையிலே உயர் அதிகாரியாக இருந்தார். குவாண்டனாமோ சிறை என்பது உலகத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட ஒட்டுமொத்த முஸ்லிம் சிறை கைதிகளையும் கொண்டு வந்த அடைத்து சித்திரவதை செய்யப்படுகிற ஒரு சித்திரவதை கூடம். அதிலே அவர்கள் அந்த ஹோல்டு குரூப் தலைமை அதிகாரியாக உயர் அதிகாரியாக இருந்தார்.
அவர் உள்ள போய் சேர்ந்த மாதிரி மாசத்துல ரிட்டர்ன் ஆயிட்டாரு, முஸ்லீம் ஆயிட்டாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. நீங்க ஏன் இஸ்லாத்தை ஏற்றுங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, தன்னுடைய அதினாரி என்ற அந்த பொறுப்பையும் ராஜினாமா செய்து விட்டார். எனக்கு வேண்டாம் அந்த பதவி, தூக்கி எழுதிட்டாரு. அப்ப மீடியா கேட்டு ஏன் இஸ்லாத்தை வந்தீங்க? வேர்ல்ட் மீடியா கேட்டு, உலக சர்வதேச ஊடகம் கேட்டது, ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்க? ஏன் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தீங்க? அவர் ஒரு காரணம் சொன்னார், இந்த சிறையில் இருக்கக்கூடிய அதி கைதிகளில் பெரும்பான்மையினர்கள் முஸ்லிம்கள், சந்தேகத்தின் பேரில் உலகத்திலிருந்து பல பாகங்களிலிருந்து பிடித்து வரப்பட்டு அடைத்து வேதனை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பல்வேறு விதமான நெருக்கடிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க ரிப்ளை கொடுக்கறதுன்னு மட்டும் இல்ல, சில நிர்பந்தமான சமயங்களில் தங்களுடைய கொள்கையை அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், முஸ்லிம்கள் பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டோம் இல்லையா, தொட்டு கூட பார்க்க மாட்டோம், அதனுடைய வாடை கூட நமக்கு பிடிக்காது. காரணம், எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அதற்கு தடை செய்திருக்கிறது. மதுவின் பக்கம் இல்லை, ஒதுங்க கூட மாட்டோம், அதை கையில் இல்லை, அதன் வாடை கூட எங்களுக்கு பிடிக்காது. ஏனென்றால் எங்கள் நாயகம் எங்களுக்கு அதை தடை செய்திருக்கிறார்கள். குரான் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது, அது மானக்கேடில் கொண்டு வந்து உங்களை நிறுத்திவிடும், அவமானப்படுத்திவிடும் உங்களை, வேண்டாம் என்று சொல்லுகிறது. எனவே நாங்கள் தொடமாட்டோம். இது இஸ்லாத்துடைய அடிப்படையான சில விஷயங்கள். அங்க முஸ்லிம்கள் எப்படி டார்ச்சர் கொடுக்கப்பட்டாங்கன்னா, நீ சாப்பிடு இந்த பன்றி கறிய இறைச்சிய சாப்பிட மாட்டேன், குடி இந்த மதுவை குடிக்க மாட்டேன். இதற்காக வேண்டியே பல சித்திரவதைகள், அடிகள், உதைகள், ரத்தங்கள், காயங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வேதனையோடு போய் ரூம்ல போவாங்க. அவங்க அறைக்கு போவாங்க, கொஞ்ச நேரம் படுப்பாங்க, ராத்திரியில பின்னேரத்துல எந்திரிச்சு நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் பண்ணி சத்தமா குர்ஆனை ஓதி தொழுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு இரவியுடைய முன்பகுதியிலே அடி உதை வாங்கி ரத்தத்தோடு போனவர்கள் இரவின் பிற்பகுதியில இறைவனை என்று வணங்குறாங்க. என்னப்பா அப்படி ஒரு கொள்கை உங்களுக்கு? நான் போய் கேட்டேன், என்னையா நீங்க சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக நீங்க சும்மா எடுத்து கொஞ்சத்தை வாயில வச்சுக்கலாம், ஏதோ ஒரு சில மிடல்கள் கொஞ்சம் குடிக்கலாம்ல, ஏன் இப்படி நீங்க உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்துறீங்க என்று கேட்கும் பொழுது அந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒருபொழுதும் தொடமாட்டோம், காரணம் எங்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எங்களுக்கு தடை செய்யப்பட்டது. இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை உண்டுதான் எங்கள் வேதனையை குறைக்க வேண்டும் என்ற அவசியமும் தேவையும் எங்களுக்கு இல்லை, வேண்டாம். அதற்காக வேண்டி இன்னும் கூடுதலாக அடியை வாங்கிக் கொள்வோம், உதையை வாங்கிக் கொள்வோம், எங்கள் நபிக்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம். நான் ஆச்சரியப்பட்டேன், சொல்கிறார் நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த காலத்திலும் இப்படி பிடிப்பான மக்களா, இப்படி மனித மனங்களை கட்டி போட்டிருக்கிறாரே அந்த முகமது யார்? தேடினேன் தேடினேன், புத்தகங்களை புரட்டினேன், முகம்மதை பற்றி படித்தேன், படித்து இறுதியிலே அந்த முகம்மதை ஏற்றுக்கொண்ட ஒருவரை நானாக மாறிவிட்டேன், அவரை ஏற்று பின்பற்றக்கூடிய மனிதர்களில் ஒருவராக நானும் ஆகிவிட்டேன். எப்பொழுது முகம்மதுவையை ஏற்றுக்கொண்டு சத்திய இஸ்லாத்தை பின்பற்ற தோங்கிவிட்டேனோ, அந்த இஸ்லாமியர்களில் குறிவைத்து தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படக்கூடிய அந்த சிறைத்துறை அதிகாரி பதவி எனக்கு வேண்டாம், தூக்கி எழுந்து விட்டேன் என்று சொன்னார் கோல்டு புக்ஸ். இந்த நிறைய தகவல் சொல்றார் அந்த புத்தகத்தை. நாம் இந்த காலத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனித இதயங்களையும் தன்பால் ஈர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ரெண்டு பேருடைய இதயத்தை ஒட்ட முடியல முடியுமா? وَأَلَّفَ بَيْنَ قُلُوبِهِمْ لَوْ أَنْفَقْتَ مَا فِي الْأَرْضِ جَمِيعًا مَا أَلَّفْتَ بَيْنَ قُلُوبِهِمْ அவன்தான் உள்ளங்களை இணைத்தான். உலகத்தையே நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் இரண்டு உள்ளங்களை உங்களால் ஒட்ட வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். உள்ளங்களை இணைப்பதும் ஈர்ப்பதும் அல்லாஹ் தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான். அந்த மகத்தான விஷயத்தை முகமது நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். உள்ளங்களை தன் பக்கம் ஈர்த்தார்கள், இதயங்களை தன் பக்கம் இணைத்தார்கள். ரெண்டு இணையத்தை ஒத்து வைக்கணும், ஒரே ஊட்ல வருஷ கணக்குல வாழ்றாங்க, ஆனா ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய புரியல இல்லையா? வீட்டுக்காக முடியாது பேரு வழியில, ஆனால் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆகுமா? அது மரியாதைக்குரிய வாழ்க்கையாக இருக்குமா? முல்லா இருக்க வேடிக்கையான விகடகவி முல்லா மசூதி, அவங்க ஊர்ல எப்பவுமே சிரிச்சத்தமா கேட்குமா? பக்கத்து ஊர்ல எப்ப பார்த்தாலும் சண்டை, அங்க வீட்டுக்காரர் கொஞ்சாலும் சண்டை, பேச்சு எடுத்தாலும் சண்டை. நமக்குதான் எப்பொழுதுமே நமக்கு பக்கத்துல ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சுன்னா நமக்கு பிடிக்கிறது இல்லையா?
ஒருநாள் வாசல்ல முல்லாவை சந்திச்சாராம் வழியில. எல்லாம் முல்லா எங்க வீட்டுல ஒரே தந்தையா கிடக்கு, உங்ககிட்ட ஒரே சீரி சத்தமா கேட்க எப்ப பார்த்தாலும் என்ன கதை ரகசியம் சொல்லித்தாயே அப்படின்னா முல்லா கேட்டு. முல்லா கண்டிப்பா ரகசியம் சொல்லி தரணுமா அப்படின்னு கேட்டாராம். ஆமா சொல்லிதான் தரணும், எங்க வீட்டு சீரி சத்தம் கேட்க வேண்டாமா அப்படின்னா இவரு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு சண்டை வரத்தான் வந்த கோபப்பட்டா என் வீட்டுக்கார என்ன செய்யும், சமையல் கட்டுக்கு போய் கையில என்ன கிடைக்கிறது தூக்கி எரிஞ்சும். என் மேல பட்டுச்சுன்னா அந்த அம்மா சிரியோ சிரி சிரிக்கும், என் மேல படாட்டி நான் சிரிப்பேன். பதிலுக்கு நான் என்ன செய்வேன், சும்மா இருப்பனா என் கையில கிடைக்கிறத தூக்கி விட்டு எரிவேன். அந்த அம்மா மேல பட்டுச்சுன்னா நான் சிரிப்பேன், படாட்டி அந்த அம்மா சிரிக்கும். இதுதான் கதை. என்ன முல்லா பக்கத்துல இருக்கா கலைச்சா நம்ம பரவாயில்லை பேச்சுதான். முல்லா உள்ள வெப்பன்ஸ் ஓடிட்டு இருக்குது, வெப்பன்ஸ் வச்சு அங்க பேச்சு நடக்கு நினைச்சாங்க. அன்பர்களே, ஒரு வீட்டில் வாழ்கிறோம், ஒரே உறவில் வாழ்கிறோம், நமக்கு இணையங்கள் இணைவதில்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிற பல நூறு கோடி மக்களின் இணையங்களை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இணைய நபிக்குத்தான் உதய தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த இணைய நபியை கொண்டு போய் மக்களின் உள்ளங்களிலும் இணையங்களிலும் இறக்கி வைத்துத்தான் உத்தம நபியின் மீலாது பெருவிழா கொண்டாடுகிறோம். இதை தாண்டி வேற ஏதாவது விழா, வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆடம்பரம் இங்கே இருக்கிறதா? பெரிய கேக்க வாங்கி வச்சுக்கிட்டு எங்க நபிக்கு பிறந்த நாள் என்று கேட்க நாம் எடுத்து கொண்டாடுகிறோம்? அல்லது ஆட்டம் பாட்டம் கச்சேரிகளா? இல்லை, நபியை பற்றி பேசி மனித மனங்களில் அந்த இதய நபியை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மகத்தான பணியை செய்கிறோம். சின்ன பிள்ளைகள் இருந்து மனிதர்களில் பல அடுக்கு மக்களினுடைய உள்ளங்களை ஈர்த்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்லி கேட்கறாங்களா? அதுவும் 2K கிட்ஸ் சொல்லவே தேவையில்லை, கோச்சி கூடாது 2K கிட்ஸ். முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, சொல்லுவாங்க நம்ம வீட்டுல அம்மா அம்மார்கள்லாம் எங்கெல்லாம் 9 பிள்ளை பெற்று வளர்த்தோம், இருக்கிற இடம் தெரியாது, ஒன்ன வச்சுக்கிட்டு எப்படி பாடுபடுற நீ சொல்றாங்களா இல்லையா? மண்ணு மாறி உட்கார்ந்துருக்கு எங்க பிள்ளைகளோ சொல்றாங்களா இல்லையா? அதெல்லாம் அந்த காலம். ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரு பசங்கள சொல்றாங்க, நல்லா படிக்கிறா, படிப்பு ரொம்ப முக்கியம்டா, நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா? நான் எங்க வீட்டுல இருந்து நடந்தே வருவேன் பள்ளிக்கூடத்துக்கு, 7 கிலோமீட்டர் நடந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு வருவேன் அப்படின்னாரு. அவர் தன்னுடைய கஷ்டத்தை எப்படி சிரமப்பட்டு படிச்சேன் அப்படிங்கறது சொல்றாரு. ஒரு பையன் பொசுக்குன்னு இருந்துச்சான், சார் உங்களுக்கு அப்பவே கல்விக்கு உங்களுக்கு ரொம்ப தூரம் ஏன் சார் அப்படின்னா, அவர் சிரமத்தை சொல்றாரு. ஒரு நிமிஷத்துல கலாய்ச்சி போயிட்டான். இருக்கா இல்லையா? இன்னைக்கு பிள்ளைகளிடத்துல பேச முடியவில்லை, தெருவுல விளையாட்டு தாங்க 4 பசங்க. ஒரு பையன் இந்த பட்டாம்பூச்சியை குடிச்சு அப்படி அதுக்கு சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான். அங்கிட்டு வழியா ஒரு பெரியவர் வந்தாரு, வாப்பா வந்தவரு எவ்வளவு செய்யக்கூடாதான், அது உயிரெல்லாம் செய்ய விட்டு விட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் கொஞ்சம் பயந்துருக்கு நினைச்சாரு. அவர் நினைச்சுட்டாரு நம்ம 80 கிலோ பிள்ளை எப்படி நமக்கு பயிற்சோ அந்த மாதிரி 2000 இருக்கும் நினைச்சா கூட தெரியுது. படிச்சிருக்க கூடாது பாட்டுக்கா, இப்படி அந்த பட்டாம்பூச்சியை படாத பாட்டு படுத்தலன்னா அடுத்த ஜென்மம் உங்களுக்கு ஒண்ணு இருக்குது, அந்த அடுத்த ஜென்மத்துல நீ பட்டாம்பூச்சியா பிறந்துடுவ, அந்த பட்டாம்பூச்சி ஒன்ன மாதிரி மனுஷனா பிறக்கும், நீ என்னெல்லாம் பண்ணியோ அதை எல்லாத்தையும் வச்சு செய்யும் அது அப்படின்னு சொன்னாரு. இவன் உடனே பதில் சொன்னா, விவரமே தெரியாது தாத்தா, போன ஜென்மத்துல நான் பட்டாம்பூச்சியா இருந்தேன். நம்ம சொல்றேன், போன ஜென்மத்துல நான் பட்டாம்பூச்சியா இருந்தேன், என்னை இவன் படாத பாடு படுத்தினேன், அதை எப்படிதான் பழிவாக்கு சொல்லி தீர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா வாய் அடைத்து போனால் பாப்பா. அன்பர்களே, இன்றைக்கு பிள்ளைகளின் நிலை இல்லை, இப்படி இருக்க சிறுவர்களின் உள்ளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். நபியோடு இரண்டர கலந்த நபி தோழர்களில் ஒருவர் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தஃப்ஸீர்களில் திருக்குர்ஆனின் விரிவுரையில் இன்னைக்கு வரைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சொல்லுக்கு முதலிடம் உண்டு. ஏனென்றால் உலகத்தில் திருக்குறானுக்கு விரிவுரை செய்யக்கூடிய விரிவுரையாளர்களிலேயே கொஞ்சம் வித்தியாசமானவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்றாலும், காரணம் என்னவென்றால் ரசூலுல்லாஹின் பிரத்யேகமான துவாவுக்கு சொந்தக்காரர். ரசூலுல்லாஹ் அவருக்கு தனியா துவா செஞ்சாங்க, அல்லாஹும்மா அல்லிமுல் கிதாப் வஃபக்கிஹு ஃபித்தீன். யா அல்லாஹ், இப்னு அப்பாஸுக்கு வேத ஞானத்தை கொடு, வேதத்தினுடைய வியாக்கியானங்களை அவருக்கு நீ கற்றுக் கொடு என்று ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு தனியா துவா செஞ்சாங்க. அவ்வளவு அருமையை ஞானத்தையும் கொடுத்தான்.
அவங்க ஒரு குர்ஆனுக்கு தருகிற விளக்கத்தை போன்று யாராலும் தர முடியாது. உமர் ரலியல்லாஹு எங்க போனாலும் இப்னு அப்பாஸ் கையில பிடிச்சு கூட்டிகிட்டே போவாங்க, எந்த சபைக்கு போனாலும் இப்னு அப்பாஸ் கையில பிடிச்சு கூட்டிகிட்டே போவாங்க. அப்போ ஒரு நாள் பெரிய சஹாபாக்கள் எல்லாம் குழுவி இருந்த சபை உமர் ரலியல்லாஹு வந்தாங்க ரசூலுல்லாஹி காலத்துக்கு பின்னாடி. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, உமர் நாங்க சொல்றேன் கோவப்படாதீங்க, எங்க போனாலும் அந்த பொடியில கூட்டி சுத்தறீங்க, எங்க போனாலும் அந்த பொடியில கையிலே வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பெரியவங்க உட்கார்ந்து பேசுற சபை, இங்கேயும் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜாடமாடையா சொல்றாங்க. நம்ம சொல்லுவோம்ல, பெரியவங்க பேசிட்டு இந்த இடத்துல உனக்கு என்ன வேணாம் போப்பா போய் விளையாடப்பா, வீட்டுல பெரியவங்க எல்லாம் பேசிருக்காங்க நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க பெரிய தரமாட்டு பெரிய விளையாடப்பா சொல்லுமா மாட்டோமா? அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் இருக்கிற சபைக்கு நீங்க குடிக்க வரீங்க கேட்டாங்க. உமரதி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அறிவாளி உமரதி எல்லாம் ஆற்றல் மிக்க ஒரு உமரதி எல்லாம் சத்தியமாக உமரதி எல்லாம் வாழ்க்கையெல்லாம் வாசிக்க வேண்டும், புல்லடிச்சு போகும் உடம்பெல்லாம். அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்களை மட்டும் தனியாக தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். உலகத்திலே சுமார் 42 புதிய துறைகளை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் செய்யலாம் உமரதி எல்லாம். அதுவரை உலகத்திலேயே அந்த துறைகள் இல்லை, அதுல பல துறைகளை அறிமுகப்படுத்தினா உமரதி எல்லாம் தபா துறை அறிமுகப்படுத்தாமதான் கோர்ட்டுன்ற அந்த அறிமுகப்படுத்தி தன்னிச்சையாக கோர்ட்டுகள் செயல்பட வேண்டும். நீதிமன்றங்கள் யாருடைய கைப்பாவையாகவும் இருக்கக்கூடாது, அது எந்த ஆட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும், வேண்டியவங்க அப்படிலாம் கிடையாது. கோர்ட்டுங்கிறது தன்னிச்சையாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தது செய்யலாம் உமரதி எல்லாம். ஆச்சரியமா போகணும், இந்த மாதிரி 42 துறைகள் அறிவாளி மணி உமரதி எல்லாம். நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணுமான்னு கேட்டாங்க இந்த சாப்பாக்களை பாருங்க. இந்த இதாஜான ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் அந்த அத்தியாயம் இருக்கு, அந்த சூரா குட்டி சூரா, அந்த சூரால அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்லுங்க. நான் இதாஜான ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا. அல்லாஹுவின் வெற்றியும் உதவியும் வருவதை நீங்கள் பார்த்தால், கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் நுழைவதை நீங்கள் கண்டால், அல்லாஹுவை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் துதியுங்கள், அவனை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதுதான் இந்த அத்தியாயத்தின் பொருள். இதை வச்சு சஹாபாக்கள் சொன்னாங்க, நிறைய மக்கள் இஸ்லாத்துல கூட்டம் கூட்டமா சேருவாங்க, அல்லாஹுடைய உதவி நம்ம மட்டும் தூரமா இருக்கு நெருக்கமா தான் இருக்குது, இது சுவச்செய்தி அப்படின்னு சாபாக்கு. திருப்பி இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, இந்த அத்தியாயத்தை என்ன சொல்றான் கேட்டாங்க. சின்ன புள்ள ஒரு 13 வயசு இருக்கு அவ்வளவுதான், விளையாட்டுக்குள்ள இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இந்த அத்தியாயத்துக்கு சூறாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி மௌத்தை சொல்றான், ரசூலுல்லாஹியுடைய மரணத்தை அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். எப்படி விளக்கு சொல்லுங்க கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் உதவியும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியையும் வெற்றியையும் நீங்கள் பார்த்தால், மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நுழைவதையும் நீங்கள் கண்டால், அல்லாஹ் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. ரசூலுல்லாஹின் பணி என்ன? மக்களை கொண்டு சத்தியத்தில் சேர்ப்பது. எப்ப கூட்டம் கூட்டமா மக்கள் இஸ்லாத்துக்கு வர தோங்கிட்டாங்களோ அப்ப புரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹ் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்வினுடைய தூதரின் பணி முடிந்து விட்டது, நிறைவேற்றி விட்டது. பார்த்தா தன்னை தன் அளவிலே நபியை கூப்பிடுவதற்கு ஆசைப்பட்டு விட்டான், எனவேதான் அல்லாஹ் இப்படி சொல்லி மறைமுகமாக அந்த கருத்தை எதிர்பார்க்கிறான் என்று அல்லாஹ் சொல்ல எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஓ ஆமா, அப்படி ஒரு செய்தி இதுல இருக்குல்ல, உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இதுல இருக்குல்ல என்று எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியத்தோடு அப்படியே புருவத்தை உயர்த்தி பார்த்தார்கள். இப்பதான் செய்து நான் உமரதி எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப புரிஞ்சுக்கிட்டா நான் ஏன் இந்த பிள்ளைய கையிலே கூட்டு அழகையே சொல்லு, ஏன் இந்த பொடி பிள்ளையை எப்போது பார்த்தாலும் அவர் கையிலேயே பிடிச்சிட்டு அழையன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா என்று கேட்டார்கள் செய்தா உமர் ரலி அல்லாஹு அன்ஹு. இவன் அப்பாஸ் அவ்வளவு பெரிய அறிவாளி, இந்த வயசுல மிகப்பெரிய ஆற்றல், ரசூலுல்லாஹ்வுக்கு பால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பாலை வாங்கி ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே எது அன்பளிப்பாக கிடைத்தாலும் தன்னோடு வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அதை ஷேர் பண்ணுவாங்க. எல்லாரும் பகிர்ந்து உண்டால் மனமிக்க வாழ்க்கை வாழலாம். தனக்கு மட்டும் எனக்கு தான், என் குடும்பத்துக்கு தான் என்று நம்முடைய எண்ணங்களை சுருக்கிக் கொண்டால் நமக்கான வரவுகளும் சுருக்கிவிடும், எண்ணங்களை விசாலப்படுத்திக் கொண்டால் நமக்கான வரவுகளும் விசாலமாகும். இதுதான் வந்து அடிப்படை. ரசூலுல்லாஹ் அந்த பகிர்ந்து ரொம்ப அழகா இருக்கும்,
رسول الله صلى الله عليه وسلم طعام الاثنين يكفي الثلاث وطعام الثلاث يكفي الأربعة இரண்டு பேருக்குரிய உணவுதான் ஆனால் நீங்க ஷேர் பண்ணா அது மூணு பேர் சாப்பிடணும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுவான் மூணு பேருக்குரிய உணவுதான் ஆனா நீங்க அதை ஷேர் பண்ணீங்கன்னா பகிர்ந்தீர்கள் என்றால் அல்லாஹ் அதை பரக்கத் செய்துவிடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் இல்ல செய்வாங்க என்ன தரத்து கிடைத்தாலும் தனக்கு ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு சுத்தியிருந்த எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க குறிப்பா பால் கிட்ட ரசூலுல்லாஹ் அடிக்கடி வரும் குடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் பொதுவாகவே வலது புறத்தை முன்படுத்துவார்கள் வலதை கொண்டுதான் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை நம்ம பார்க்க முடியுது பேரண்ட்ஸ் அது பெருசா கண்டுக்கிறது இல்லை இடது கையால் அவன் வேண்டுமென்றே குடிக்கிறான் இடது கையால் சாப்பிடுகிறான் இடது கையாலேயே எல்லா நல்ல விஷயங்களையும் செய்கிறான் இடது கையால் தான் அவன் செய்வதற்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கான் என்பது வேறு அவனுடைய இயல்பு பழக்கம் அப்படித்தான் அவன் ரைட் ஹேண்ட் எந்த மாட்டான் லெப்ட் ஹேண்டு அதுலதான் அவனுடைய எல்லா பழக்கம் என்றால் அது வேறு ஆனால் வலதால் எல்லாம் செய்ய முடியும் என்று இருக்கும் பொழுது இடதால் செய்வது அது மார்க்கத்திற்கு சுண்ணத்துக்கு முரணானது ரசூலுல்லாஹ் வலதை கொண்டுதான் எப்பொழுதுமே தோங்குவார்கள் வலது பக்கத்துல பெரிய சகாபாக்கள் அன்னைக்கு இல்லை பெரிய சகாபாக்கள் இடது பக்கத்தில் இருக்காங்க வலது பக்கத்தில் இருக்கிறது யாருன்னா இவன் அப்பாஸ் செய்யறாங்க சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க பாப்பா எப்பொழுதுமே வலது பக்கம் தான் கொடுப்பேன் ஆனா இடது பக்கத்துல நீ பெரிய பெரிய சகாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க நீ அனுமதி கொடுத்தா நான் அவங்களுக்கு கொடுப்பேன் எப்படி கேட்கிறாங்க எவ்வளவு இந்தியம் நடித்து எவ்வளவு இந்தியம் இருக்கிறது எவ்வளவு அழகான வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு பெருமானார் கேட்டு தருகிறார்கள் நபி நினைத்திருந்தால் எப்படியும் கொடுக்கலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படி கொடுத்தா மட்டும் இவர் என்ன கேட்க போறது எப்படி கேட்க நீ அனுமதி கொடுத்தால் நான் அவர்களுக்கு தருவேன் என்ன சொல்றாப்பான்னு கேட்டாங்க செய்தி அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் لا اوثر بنصيبتي هذا منك يا رسول الله غيري உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கிற பாக்கியம் இதை திருவாளிப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த எச்சில் பட்டு கிடைக்கிற அந்த மிச்சப்பாலை என்னைக்கு முதலில் கொடுப்பேன் என்று தாகத்தோடு இருக்கிறேன் நான் அது எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு விட்டு தர மாட்டேன் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் இளைஞர்களினுடைய போக்கு மிகச்சரியாக இருக்கிறதா இன்னைக்கு பெரிய கவலை இருக்கிறது பல பெற்றோர்களின் கவலையே தங்களுடைய இடமட்ட பிள்ளைகளை எதிர்காலத்தை நினைத்துத்தான் எப்படியும் போயுவானோ ஏதாவது கட்டப்படுறதுக்கு அடிமையாகுவானோ எப்படி 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 காப்பாத்துறது அவனுடைய ஒழுக்கத்தை எப்படி காப்பாத்துறது அவனுடைய பார்வையை எப்படி காப்பாத்துறது அவனுடைய குணநலங்களை எப்படி காப்பாத்துறது என்ற அச்சத்தோடு இன்னைக்கு பல பெற்றோர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஏன்னா நடக்க அப்படின்னு சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி திட்டமிட்டே முஸ்லீம் சமூகத்தில் வளரக்கூடிய இடமட்டங்களை அந்த இளைஞர்களின் ஆரோக்கியத்தையும் அவர்கள் எதிர்காலத்தையும் சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே திட்டமிட்டே இளைஞர்களுக்கு மத்தியிலே போதைகள் விடப்படுகிறது பரப்பப்படுகிறது அதற்கு அடிமையாக்கக்கூடிய சூழல் உருவாக்கப்படுகிறது கல்வி நிறுவனங்கள் மறைமுகமான ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதிகார வட்டங்களும் கண்டும் காணாமலும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது பார்க்கலாமா இல்லையா இதற்கு இடையே தான் நம்முடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது இடமட்டம் என்பது மிக மிக முக்கியமானது இளைய தலைமுறை என்பது ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு ஒரு மனிதனுக்கு எப்படி பேக் போன் ரொம்ப முக்கியமோ அதுல ஏதாவது ஒரு பிராக்சர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது அதனுடைய பாதிப்பு உடனே குழுக்க இருக்கும் இல்லையா முதுகெலும்பு சமுதாயத்தில் முதுகெலும்பு வாணிபர்கள் அப்ப அந்த வாணிபர்களை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளங்களை தன் பக்கம் ஈர்த்து வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அப்படிதான் நம்ம ஊர் பிள்ளைகளும் அப்படிதான் எல்லா தெருவில் இருக்கக்கூடிய வாணிப பிள்ளைகளும் அல்லாஹ் அக்பர் அவர்களுக்கிடையிலே சிறப்பான அணிகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்பான சில சேவைகளை தங்கள் பகுதிகளிலே ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய வாணிப பிள்ளைகள் செய்கிறார்கள் குறிப்பாக சத்திரம் தந்தருக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணம் நிறைய விழாக்கள் பிள்ளைகள் கலந்து எடுத்து நடப்பார்கள் அதனால் நாங்கள் வெளியிருந்து பார்த்து ஆனந்தப்படுவோம் அடுத்த ஜெனரேஷன் வாணிப பிள்ளைங்க சமுதாயத்தில் பொறுப்பாக வந்திருந்து சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆனந்தமாக இருக்கும் கட்டி கொடுக்க வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஆர்வப்படுத்த வேண்டும் இல்லையா நான் கூட ரெண்டு நிகழ்ச்சியில கலந்துருக்கேன் பிள்ளைகள் நடத்த நிகழ்ச்சியில
இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் என்று அழகாக சிறப்பாக ஒருங்கிணைந்து நடத்துவார்கள். ரசூலுல்லாஹ் இளைஞர்களின் இதயங்களை கவர்ந்து வைத்திருந்தார்கள். ஹதீஸ் ஒரு செய்தி வருவார்கள், ஹவ்வாத் இப்னு ஸுபைர் சொல்லி ஒரு இளைய சஹாபி, ஒரு வாலிபர் இளவட்டம், அவரை கூட்டு ரசூலுல்லாஹ் வெளியூர் போறாங்க. வெளியூர் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும், ராத்திரி நேரம் ஆகி போச்சு, நேரம் ஆகி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவ்வாத் சொன்னாங்க, நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூங்கி ஓய்வெடுத்து காலையில பஜர் தொழுது கிளம்பிடலாம் அப்படின்னா சரிங்க சொல்லலாம் தேவையானது. போதை போட்டு நமக்குள்ள தூங்கிப்பாருங்க, நிறைய பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா போதைக்குள்ள ரைட்டு என்னையா குறைந்து பார்த்தா உள்ள மெபைய பார்த்துக்கலாம் இல்லையா. இரவு தூக்கத்தை இன்றைக்கு இளைஞர்களின் பெரும் பகுதி துளைத்து உல்லாசமாக ஆனந்தமாக இருக்கலாம் என்று நினைக்கிறது. அதனால் கிடைத்த கிஃப்ட் தான் பல நோய்கள், பல நோய்கள் சொல்ல முடியாத சில நோய்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் செயற்கை கருக்கணிப்பு மையம் என்கின்ற ஹாஸ்பிட்டல் பிரித்துக் கொண்டிருக்கிறது. செயற்கை கருக்கணிப்பு மையம், இயற்கையாக கல்யாணம், கல்யாணத்திற்கு பிறகு கருவுறுதல் நடக்க வேண்டும். ஆனால் சமீபத்தில் அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இயற்கையாக கருதளிக்கக்கூடிய சூழல் உருவாகாமல் தடை அங்கொன்றும் இங்கொன்றும் அது பேசவில்லை, ஆனால் அதிகரித்திருக்கிறது. அதுக்கு மருத்துவர்கள் என்ன காரணம் சொல்றாங்க, ராத்திரி தூக்கத்தை குறைத்தால் நிலை கடைசியில் இங்கே வந்து நிற்கும். இயற்கை கருத்தல் இயற்கையாக கரு உண்டாகுதல் என்பதை தாண்டி சமுதாயம் இன்னைக்கு செயற்கை கருத்தளிப்பு மையத்தை தேடி போய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரவு தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்சம் 6-8 மணி நேரம் இரவிலே ஆழமான உறக்கம், டீப் ஸ்லீப், ஆழமான உறக்கம் வேண்டும் என்று மருத்துவம். அதுதான் உங்களுடைய பகல் முழுக்க சுறுசுறுப்பாக இயக்குவதற்கு அதுதான் வழி. ஆனா டீப் ஸ்லீப் இருக்குதா? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எடுத்து பார்த்துக்கிறேன், ஏதாவது மெசேஜ் இருக்கா சொல்றாங்கல்ல தூங்கு நடக்கலாம் இல்லையா. அன்பான சகோதரர்களே, பெருமானவரோடு இருக்கிறார், ஹவ்வாத் இப்னு ஸுபைர் தூக்கம் வரல, வெளியூருக்கு போய் வெளியிடத்துல போனா சில பேருக்கு தூக்கம் வராது அப்படி காலாக நடந்தாரு. அங்க ஒரு கூடாரத்துல பொம்பளை சத்தம் கேட்டுச்சு, பெண்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹவ்வாத் இருக்கிற அந்த இளவட்ட சஹாபி ரொம்ப நிகழகவி, நகைச்சுவையா பேசுவாரு. இவர் பேசி உட்கார்ந்தவங்க எல்லாரும் அப்படி கவர்ந்துடும் அந்த பேச்சு, அவங்களை அப்படி ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. கெட்ட மாதிரி கெட்ட எண்ணத்துல இல்ல, யதார்த்தமாக பேசுவார். கள்ளம் கபடம் இல்லாத மனிதர் அப்படின்னு கொடுங்க, பால் உள்ளம். இவரு போனாலும் உட்கார்ந்தாரு, பேச ஆரம்பிச்சாங்க, பேசிட்டே இருக்காங்க. இவருக்கும் நேரம் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி ஒரு சத்தம் கழிச்சு, ஹவ்வாத் எங்க அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தா முகமது அலி நிற்கிறாங்க. ஒச்சா வம்பு, நல்ல கை கவனமா மாட்டிக்கிட்டமா, என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டாங்க, இங்க எங்கன்னு கேட்டாங்க. அவ்வாறு சொன்னா, யார் சொன்ன அந்த ஒட்டகத்தை குடிச்சு வந்தவங்க அதை கட்டி போனோட கையில் இருக்கான்னு சொல்லி கேட்க வந்தாரு. சில சமயங்கள்ல ஏன் பிடிக்கு வந்து மணி மாறுற தப்பிக்கு எதையாவது சொல்லுவோம், அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா அதே நிறைய படம் கட்டி போட தெரியுது உங்களுக்கு, அனுபவம் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. யதார்த்தத்தை சொல்றேன், இவர் சொன்னா ரசூலுல்லாஹ் எதையுமே கேட்கல போயிட்டாங்க. அவர் நினைச்சாரு, அப்பாட இப்படி பெரியவன் படுத்துட நினைச்சாரு. படுத்துட்டாரு, காலையில எழுந்திரிச்சு பஜருக்கு உதவு செய்ய வந்தாரு. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, கயிறு கிடைச்சதா அப்படின்னு கேட்டாங்க. மறுபடியும் பக்கு மறந்துட்டு வந்து நினைச்சா ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்கிறாங்க, பதிலே சொல்லல. தொடர்ந்து முடிச்சு ஒட்டகத்துல ஏறியாச்சு, பயணம் புறப்படுது. புறப்பட்டவங்க ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்டாங்க, என்ன ஹவ்வாத்து அந்த கயிறு கழிவுல கிடைச்சதா இல்லையான்னு கேட்டாங்க. ஹவ்வாத் மனசுக்குள்ளே நினைச்சுட்டாரு, ரசூலுல்லாஹ் ஒரு பொண்ணு இறக்கி விட்டுட்டு முதல் வேலையா ரசூலுல்லாஹ் கண்டப்படாம எங்கேயாவது வெளியே போயிடணும், ஒரு 10-15 நாள் தனிமறைவா ஆகிடணும். இந்த கதை ரசூலுல்லாஹ் நமக்கு மறந்துடணும், மறந்த பின்னாடி தான் ரசூலுல்லாஹ் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. வருவாரு தொழுகைக்கு, லாஸ்டா வந்து ஃபர்ஸ்டா போயிடுவாரு, கடைசியில வருவாரு, லாஸ்ட் சப்பு தொழுவாரு, முதல் ஆளா வெளியே போயிடுவாரு. ஒரு நாள் காலை, அதாவது குஹாவுடைய நேரம், ஒரு 10-10:30 மணி
மஸ்ஜித் நபவியை கடந்து போகும்போது அவருடைய உள்ளமெல்லாம் பள்ளிவாசலை நோக்கி ஈர்க்கிறது. மஸ்ஜித் ஹரம் எப்படியோ உள்ளங்களை ஈர்க்கும் பள்ளிவாசலோ அப்படித்தான் மஸ்ஜித் நபவியும் உள்ளத்தை ஈர்க்கிற பள்ளி. காரணம், இறைவேந்தர் இதய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற இடம் அந்த மஸ்ஜித் நபவி. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, அதை தரிசிக்கிற பாக்கியத்தை தருவானாக. அதிலிருந்து ஹம்மாத் ரலி அல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க பள்ளிவாசலை, போய் நிம்மதியை எனக்கு கட்டாயப்படுது என்னாச்சு அப்படின்னு கிளம்பி உள்ள வந்தாங்க. ஒரு செஞ்சாங்க தக்பீர் செஞ்சு ஆகத்தான் தொழுதாங்க, ஒரு ரக்காயத்தை நிம்மதியா தொழுதுட்டாங்க. தொழுது எழுந்திருக்காங்க, பதில் ரசூல்ல ஒரு வழியா உள்ள வர்றாங்க. யாரு கண்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோமோ மாட்டிக்கோங்க. என்ன பண்றது, சரி இருக்கவே இருக்கு தொழுதையோட இன்னொரு ரக்கா இருக்கு, நீளமா தொழுதுவோம் அப்படின்னு சொல்லி நீளமா அப்படி ஈர்க்கையாம ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல்லா வந்தவங்க நின்னாங்க, நின்று நம்பி உட்கார்ந்துட்டாங்க. இப்ப நினைச்சாலும் உட்கார்ந்துட்டாங்க என்ன பண்றது, பரவாயில்ல இன்னும் நீட்டுவோம், நமக்கு நிச்சயம் ருக்கு இருக்கு சைதா இருக்கு எல்லாம் நீட்டி விட்டுருவோம். இப்படி நீட்டி தொழுறதை பார்த்து ரசூல்லா புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவரு காதல கேட்கிற மாதிரி சத்தமா சொன்னாங்க, ஹவாத்து நீங்க எப்படி நேரம் வேணாலும் சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த ஒட்டகம் கைக்கு கிடைச்சதா கிடைக்கலையான்னு கேட்காம அந்த இறந்து போவானே. பேஜாரா போச்சு ஹவாலும் சலாம் கொடுத்து அசலாம் வழங்கினா சொல்லலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைய நான் ஒட்டகத்தையும் தொலைக்கல கைகளையும் தேடல, அன்னைக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருக்கேன். சந்தனாலே அந்த இளவட்ட தோழர் சம்பாத்திரதையில் நாம் கூப்பிட்டு கண்டிக்கவில்லை, சத்தம் போடல, அவங்களுடைய தன்மானத்தை சீண்டும் விதத்துல பேசல. நான் முகமது நபி என்கிட்ட நீ பொய் சொல்றியாக்கும் பேசல, என்ன தைரியம் உனக்கு வகையாக இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல இப்படி பேசலாமா சொல்லல. ரசூலுல்லாஹ் கண்டிக்கவில்லை, முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. ரசூல் சொன்னார்கள், ஹவ்வா பொய் விளையாட்டுக்கு சொன்னாலும் அது பொய் தான், புரிஞ்சு பொய், அது விளையாட்டுக்கு சொன்னாலும் பொய் பொய் தான். வாழ்க்கையில் பொய் வேண்டாம் ஹவ்வா என்று சொன்னார்கள். ஹவ்வா திறந்து எல்லாரும் வரலாறு சொல்லுகிறது, அவர் அதற்கடுத்து விளையாட்டுக்கு கூட நகைச்சுவைக்கு கூட பொய் சொல்லவே இல்லை, வாழ்நாள் முழுக்க அந்த வார்த்தையை காப்பாற்றினாலும் ஹவ்வா என்று சொல்லி நவீனாயின் சிறுவர்களின் உள்ளத்தை தன் பக்கம் இணைத்தார்கள். வாணிபர்களின் உள்ளங்களை நவீன பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கம் வைத்திருந்தார்கள். அதே போன்று குடும்ப உறுப்பினர்களின் உள்ளங்களை தன் கைவசம் வைத்திருந்தார்கள். மனைவிமார்களின் உள்ளங்களை கைப்பற்றியிருந்தார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை அல்லாமே, ஊர்ல பெரிய புகழ புகழும் அவரை மாதிரி இருந்தா அப்படியாகும் இப்படியாகும் ஊர்ல போய் கேட்ட தப்பா டான்ஸ். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சிறப்பிற்குரியவர் யார் தெரியுமா, உங்கள் துணைவியாரிடத்தில் சிறந்தவர் என்கின்ற பெயரை பெற்றவர் தான் என்றார்கள் பெருமான் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்குதா இல்லையா அன்பர்களை பார்க்கிறோம், உறவுக்கு இடையில மிகப்பெரிய விரிசல் இருக்கிறது, புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிங்க போது வாழ்க்கை, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறேன், எங்க ஓடுது ஓடிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்வதுதான் இன்று நம்பிக்கை பலவே. ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு புரிதல் மிக்க வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஆயிஷா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹி போன்று கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா, கதீஜா அம்மாவை போன்று பெருமானாரை போன்று ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ முடியுமா. இறாம் குகையிலிருந்து அப்படி வகி இறங்குது, முதல் முதல்ல குரானுடைய வசனங்களை தாங்கிக் கொண்டு பதட்டத்தோடு ஒரு விதமான பரிதவிப்போடு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை தேடி ஆறுதலை தேடிதான் வந்தார்கள், ஆறுதலை தேடி வந்தார்கள். பொதுவாகவே ஆண்களின் சிந்தனை வெளியே பல அரைச்சல்கள் பல்வேறு விதமான மன உடைச்சல்கள் இருந்தாலும் வீட்டிற்குள் நுழைகிற பொழுது தன் வீடும் தன் இல்லாலும் தன்னை ஆதரிக்க வேண்டும் அன்பு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வருவார். இங்க வரும் பொழுதே வீட்டை தூங்குறியா முடிஞ்சியா தூங்கியாச்சு அப்ப நல்ல வேலை போயிடுவோம் என்றுதான் இந்த நம்பிக்கை பலன் கிடைக்கும். சல்லல்லாஹு பதட்டத்தோடு வந்தார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி கதீஜா அம்மா என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள், எனக்கு பதட்டம் குளிர்ஜோம், நான் பார்த்த காட்சி என்னை பயமுறுத்தி விட்டது என்று சொல்லும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணர்களை போர்த்தி மட்டும் விடவில்லை, தன் வார்த்தைகளால் பெருமானாருக்கு மறுத்துட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் நிச்சயமாக உங்களை ஒருபொழுதும் கேவலப்படுத்த மாட்டான் கைவிட மாட்டான், உங்களிடத்தில் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது, விருந்தினர்களை கண்ணியம் செய்கிறீர்கள், உறவுகளை அரவணைத்து வாழ்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு ஈர்த்து வாழ்கிறீர்கள், சத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள்
கஷ்டங்களை சிரமங்களை நீங்கள் தோள் கொடுத்து தாக்கி தாங்கி தூக்குகிறீர்கள். இவ்வளவு சிறப்பு இயல்புகள் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் ஒரு குறையும் உங்களுக்கு வைக்க மாட்டான் என்று அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்னை ஹதீயா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இன்னைக்கு உள்ள பெண்கள் எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க, அப்பவே சொன்ன அசிரத்து பயானுக்கு போவாதீங்க கேட்காதீங்க, அவரு வேற ஒன்றரை மணி நேரம் பேசினாரு, கேட்டு முடிச்சு இங்க வந்து எதையாவது புலம்பிட்டு இருக்கீங்களோ இருக்குமா இருக்காங்க, ராத்திரி நேரத்துல அந்த இந்த இடத்துலாம் போக கூடாது சொல்லிருக்கேன், எதையாவது போய் எங்கிட்டாவது போய் எதையாவது பார்த்து குறைஞ்சி இங்க வந்து உசுர அறிந்தா என்ன புண்ணியம் இல்லையா? ஹதீஜா அம்மாவின் பார்வை, ஒரு கணவன் மனைவியாக ஒரு மனைவியின் இதயங்களை ஈர்க்கக்கூடியவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். குடும்ப உறவை அரவணைத்தார்கள், சொந்த பந்தங்களை சேர்த்துக் கொண்டார்கள், தன் உறவுக்கு இரத்த உறவுக்கு பந்த உறவுக்கு ஏதும் ஒன்று என்றால் முதல் நாளாக ஒப்புமாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அப்படி பேசிட்டார் அவரு, மௌத்தா போனாலும் என்னுடைய தீதார பார்க்க வரக்கூடாது, மௌத்தா போனாலும் என்னுடைய தீதார், தீதார் தான் தெரியுமா நம்ம ஊர்ல பழக்க, தீதார் தான் அந்த முகத்தை பார்க்கறது, கடைசியில வந்து அந்த மூத்த சமயத்துல வந்து பாக்குறது. அப்படி ஒரு பேச்சு உன் மீது பங்கு கூப்பிட்டியா நீங்க, நான் உன்னை கூப்பிடுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சில்லறை விஷயங்களை காரணமாக வைத்துக் கொண்டு ஆண்டாண்டுக்கு பிரிந்து கிடக்கிற உறவுகள் எத்தனை உண்டு. பெருமானார் உறவுகளின் உள்ளங்களை தன் பக்கம் இணைத்தார்கள். அந்த வரலாற்று ஒரு செய்தி, துர்ரா பின்த் அபி லஹப், நேற்று ஒரு விஷயத்தை நான் படித்தேன், வலிமையான உள்ளம் யாருக்கு இருக்கிறது, யாருக்கு இருக்கிறது சொல்லுங்க, வலிமையான உள்ளம் யார் பெற்றார், நல்ல ஆள் ஆச்சாண்டு பாகமான உடம்புள்ளவர் வலிமையான உள்ளவர் உள்ளம் உள்ளவரா, அல்லது நிறைய காசு பணம் செல்வ செழிப்பு வலிமையான உள்ளமா, பெரிய பதவி பட்டம் நல்ல நிறைய படிச்சிருக்காரு வலிமையான உள்ளம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாமா, கிடையவே கிடையாது. வலிமையான உள்ளம் யாருக்கு இருக்கிறது தெரியுமா, யாருக்கு மன்னிக்கிற பண்பு இருக்கிறதோ அவர் தான் வலிமையான உள்ளம் பெற்றவர், அவர் உள்ளம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். யாருக்கு மன்னிக்கிற பழக்கம் இல்லையோ அல்லது பண்பு இல்லையோ அவர் பலவீனமானவர், பலவீனமானவர் அவர் பார்க்கறதுதான் வெளியே தோட்டம் தோட்டமா தெரியலாம் ஆனா பலவீனமானவர். துர்ரா பின் அபீ லஹப், அபூ லஹபுடைய சொந்த மக, அபூ லஹப்னா யாரும் தெரியுதா, தப்பதியதா அபீ லஹபின் வ தப் மாதுனா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் தாத் லஹபின் வ இம்ராதுஹு ஹம்மாலதல் ஹதப் ஃபீ ஜீரிஹா ஹப்லும் மின் மஸத். இந்த அத்தியாயமே அவன் கிட்ட இருந்துச்சு. குர்ஆன்ல 114 அத்தியாயம் இருக்குங்க, 30 ஜுசூக்கள் இருக்கு நமக்கு தெரியும், 6000 சொச்ச வசனங்கள் இருக்கு அதுவும் நமக்கு தெரியும். நீங்க குர்ஆன் முழுக்க தேடுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன், ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகளில் அபூ லஹபுடைய பேரை தவிர குர்ஆன்ல யாருமே கிடையாது. நீங்க சூரா ஃபாத்திஹாவை தேடுங்க, லாஸ்ட் சூரா நாஸ் வரைய தேடி பாருங்க, ரசூலுல்லாஹ்வை எதிர்த்த எதிரிகளின் பெயர் அபூ லஹபின் பெயரை தவிர குர்ஆன்ல யாரும் பேர் கிடையாது. அபூ ஜஹல் பெயர் உண்டா, கிடையாது. ஷைபா, உத்துபா, வலீத் பின் முகைரா, உக்பத் பின் அபி முஹைத், அப்துல்லா பின் உபை பின் சலூல், யாரும் பேர் கிடையாது. அபூ லஹபின் பெயர் மட்டும் உண்டு. ஏன்னா அவன் செஞ்ச பொழுது அவ்வளவு பெருசு, அதை பத்தி பேச வேண்டாம். இப்போ அவன் பெத்த புள்ள துர்ரா பின் அபீ லஹப் இஸ்லாம் தேர்ந்திருக்காங்க, இவங்க இஸ்லாம் தேர்ந்திருக்காங்க, ஏத்துக்கிட்டு மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்க. ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய நன்மை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாடு துறந்து போவது, தான் சொந்த பிறந்த நாட்டை விட்டு வளர்ந்த நாட்டை விட்டு தனக்கான அடைக்கலமும் ஆதரவும் இருக்கக்கூடிய நாட்டை விட்டு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவது ஹிஜ்ரத். இந்த மகத்தான நன்மையை இந்த அம்மா பெற்றிருக்காங்க. ஆனா மதீனாவில சில பேர் சில பெண்கள் எப்படி பேசிட்டாங்க தெரியுமா, இந்த துர்ரா ஹிஜ்ரத் பண்ணி வந்தா மட்டும் பெரிய நன்மை இவங்க கிடைச்சிருமாக்கும், இவங்க அப்பா யாரும் தெரியாது நமக்கு, இவங்க அம்மா யாரும் தெரியாது நமக்கு, என்னதான் பண்ணிருக்காங்க அவங்க அத்தாவும் அம்மாவும், நீ மட்டும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டா பெரிய நன்மை உனக்கு கிடைச்சிருமாக்கும் அப்படி போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அன்பு சகோதரிகளே, அருமை சகோதரர்களே, உங்களின் கனிவான உள்ளங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி கேள்விப்பட்டார்கள், துர்ரா பின் அபி லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய இரத்த உறவு, அபூ லஹப் வேறையாலும் இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா கூட பிறந்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லாவுடன் பிறந்தவர் அபூ லஹப், அப்துல்லாவும் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லஹப் அபூ லஹபும் அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள்,
அப்போ ரத்த உறவு ரத்த உறவு அபூல் அஹ்முடைய பிள்ளை துர்காவை இப்படி பேசிட்டாங்கன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே தொழுது முடிச்சு மெம்பர்ல ஏறினாங்க. எப்பொழுதுமே மெம்பர்ல ஏற மாட்டாங்க. மெம்பர்ல என்ன ஏறும்? ஜும்மாவோட ஏறும் இல்லையா? வார வாரம் ஜும்மாவோட மெம்பர் முக்கியமான நாள் முக்கியமான செய்திகள் சொல்லும் பொழுது மெம்பர்ல ஏறி சொல்லும். ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் அது. மெம்பர்ல ஏறி சொன்னாங்க, உங்களை சில பேர் யாரோ துர்காவை பத்தி இப்படி பேசுறதா கேள்விப்பட்டேன், துர்காவை பத்தி இப்படி பேசுறதா கேள்விப்பட்டேன். புரிஞ்சுக்குங்க, துர்கா என்னுடைய ரத்த பந்தம். என்னுடைய ரத்த பந்தத்தை உரசி பார்க்கிறார்களோ என்னை உரசி பார்க்கிறதாக அர்த்தம். என்னுடைய ரத்த பந்த உறவை யார் சீட்டி பார்க்கிறார்களோ என்னை சீட்டி பார்க்கிறாங்க. என்னை சீட்டி பார்த்தா அல்லாஹ் சீட்டி பார்த்துதான் இருக்கும். அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு, அப்படி செய்யக்கூடாதுன்ற செய்தியை சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க இன்னொரு செய்தி. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு மௌத்தானவரை கொண்டு நீங்கள் நோவு செய்யாதீர்கள். ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இறந்து போனவரை கூட்டி இழுத்து கொண்டு வந்து அவரை வைத்து தொந்தரவு கொடுக்காதீர்கள். உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாதாக்கும், அவங்க குடும்பம் உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியாதாக்கும், நீங்க எப்படி சத்தாயிச்சு மேல வந்தீங்க எல்லாம் விஷயம் எங்களுக்கு தெரியும். இப்ப நீ சொல்லுதா உங்க அப்பா தெரியும் என்ன எங்களுக்கு இப்படி பேசுறது? உங்க தாதா எப்படி வந்தாரு ஊருக்குள்ள, அவருடைய ஹிஸ்டரி என்ன, எப்படி சம்பாதிச்சாரு, வீடு கட்டிருக்கு, ஏன் எப்படி இந்த வீடு வந்துச்சு தெரியுமா, நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு அவர் நல்லபடியா இருப்பாரு, தொழிலாளியா இருப்பாரு, அடாலா சம்பாதிப்பாரு, நல்ல நிலையில குடும்பத்தை கொண்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா தன் வழியில் யாரோ ஒருவர் எப்பவோ ஒரு காலத்தில் செய்த தப்பை இழுத்து கொண்டு வந்து வைத்து ஹயாத்தோடு கொடுத்து தொந்தரவு கொடுக்காதீங்க. அது எந்த புண்ணியமும் இல்லை. அவரை நம்ம கொண்டு வந்தீங்க அந்த அம்மாவை நீங்க பேசணும், அவர் செஞ்சது அவரோட முடிஞ்சு போச்சு. அவரை கொண்டு வந்து இந்த பிள்ளையை பேசும் பொழுது இது இந்த பிள்ளைக்கு தானே வருத்தம், இந்த பிள்ளையுடைய உணர்வு தானே காயப்பட்டு போனது. அப்படி செய்யக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு பொது சட்டத்தை சொல்லி கொடுத்தார்கள். உள்ளங்களை அந்த இதயங்களை தன் பக்கம் ஈர்த்துக் கொண்டார்கள். பொதுமக்கள் வாழக்கூடிய மக்கள் அவர்களின் இதயங்களை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்தார்கள். ஒரு கிராமத்து மனிதர் வந்தார், சூதுவாக தெரியாத மனிதர், கள்ளம் கபடம் தெரியாதவர். ரசூலுல்லாஹ் கழுத்துல ஒரு சின்ன துண்டு போட்டுருந்தாங்க, வந்தாரு வேகமா அந்த துண்டை பிடிச்சி ஒரு இழு இருந்தாரு. அதிகரை வந்தது, அவர் இழுத்த இழுப்புக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்திலே அப்படியே அந்த தடம் விழுந்து விட்டது. முறுமுறுப்பான துண்டை கழுத்துல போட்டுருக்காங்க, பிடிச்சி இழுத்த இழுப்புல ரசூலுல்லாஹ்வுடைய தோல் பட்டையே அப்படியே அதனுடைய அந்த அந்த அடையாளம் தெரியுது. இழுத்து சொன்னாரு, முகமது உங்களுக்கு இறைவன் கொடுத்த எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னா நம்ம கதை கதை கந்தலா இருக்கும். அப்படித்தான் அவன் தெருக்குள்ளே அடுத்து வர முடியாது இல்லையா? கேட்கறது நீயே, நான் தான் உனக்கு தரணும், கேட்கிற லட்சணத்தை பாரு, இப்படிதான் கேட்கணுமோ, இப்படி கேட்ட நான் தந்துருவனா என்று பல விஷயங்கள் நடந்திருக்கும். ரசூலுல்லாஹ்வை பிடித்து இழுத்து கேட்கிறார். இங்கே முகமது நபி தனிநபராக நிற்காமல் உலகத்தில் இறைத்துதலாக பதில் சொன்னார்கள், சிரித்துக் கொண்டே சொன்னார்கள். பக்கத்திலிருந்து தோழரை பார்த்து இவருக்கு என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ அவர் மனதிருத்தி கொள்ளும் அளவுக்கு கொடுத்து அனுப்புங்கள். பெருமானார் எப்படி எப்படி எல்லாம் உள்ளத்தை கவர்ந்தார்கள் அதிகரை வருகிறது நமக்கு தெரியும். ஒரு விருந்து பள்ளிவாசலிலே பல மக்கள் வந்து சாப்பிட்டார்கள். அது ஒரு கிராமத்து சாமி வந்தார், சாப்பிட்டார், சாப்பிட்டு முடித்து அந்த இடத்திலே சிறுமியை கழித்து விட்டார், அசுத்தப்படுத்தி விட்டார். பள்ளிவாசம் சுத்தமான இடம், அசுத்தம் செய்துவிடக் கூடாது, அங்கே சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். எனவேதான் கால் கழுவிட்டு உள்ளே செல்கிறோம், ஒவ்வொரு செய்து விட்டு தொடர்வதற்கு செல்கிறோம். சுத்தம் முதல், அதற்கடுத்துதான் வணக்க வழிபாடு. அப்படி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டது பள்ளிவாசல் இருந்தது. பள்ளிவாசல் அசுத்தம் செஞ்சுட்டாங்க, எல்லாரும் போய் அடிய விடாங்க, அவர் அடிய விடாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் அடிக்கிறீங்க அழகி அல்மா, அவர் செய்திருக்கக்கூடிய அசுத்தத்தில் ஒரு வாடி தண்ணீரை எடுத்து ஊற்றுங்கள். மக்களுக்கு எளிமையாக எடுத்து வைப்பதற்கு தான் நம்மை அந்த அனுப்பியிருக்கார். கஷ்டத்தையோ சிரமத்தையோ காட்டுவதற்கு அல்ல.
கஷ்டங்களையோ சிரமங்களையோ கொடுப்பதற்கு நம்மை எல்லாம் அனுப்பவில்லை. எளிமையை காட்டுங்கள், லேஸ்படுத்தி காட்டுங்கள். அப்படி அவரை அடிப்பதன் மூலமாக என்ன நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதீபே வருகிறது, அவருக்கு உள்ளமெல்லாம் குளிர்ந்து போனது. ஊருக்கு போனார், தன்னுடைய சமுதாய மக்களுக்கெல்லாம் சொன்னார், இன்னைக்கு நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா, உலகத்திலேயே ஆக சிறந்த மனிதனிடத்திலிருந்து வருகிறேன். நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்கள், நிச்சயமாக இந்த உலகம் அவருக்கு பின்னால் ஒரு கட்டத்திலே கூடி நிற்க போகிறது. யாரெல்லாம் உங்களுக்கு ஆசை உண்டோ அவரை போய் பார்த்து அவர் கையை பிடித்து புனிதமான இஸ்லாத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இஸ்லாத்தை நோக்கி அழைத்தான். பொதுமக்களின் உள்ளங்களை ஈர்த்தவர்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களின் உள்ளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்வசப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை தனக்கு நெருக்கமாக தனக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய நிலையிலே அந்த பெண்களை மாற்றி வைத்திருந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல வந்திருக்குது, ரசூலுல்லா ஹிஜ்ரத் போறாங்க மக்கா டு மதீனா. போகும்போது அது தவக்கிறது இல்லாம அவங்க தான் தொலைவு கொண்டு போனாங்க. நல்ல வெல் பிளான்டு, அழகான முறையில நல்ல ப்ரோக்ராம் பண்ணி எப்படி போகணும், யார் தொலைக்கு வருவா, யார் வழிகாட்டி, ஃபர்ஸ்ட் எங்க போறோம், எங்க தங்குறோம், அதற்கடுத்து அடுத்து எப்படி பயணிக்க போறோம், எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு ரெடியா கிளம்புறாங்க. இப்போ வழிகாட்டுவதற்கு ஆள் இருக்குது, கொஞ்ச நேரம் தமிழ் கொகையில போய் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் தங்குறாங்க. அந்த தங்கியிருக்கும் நாள் வரை இங்கிருந்து வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு அஸ்மா பின் அபூபக்கர் அவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அஸ்மா யார் தான், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு நண்பர் அபூபக்கர் அவருடைய மகளார். இவங்க அந்த மூணு நாள் சாப்பாடு எடுத்து கொடுத்தாங்க. போன பின்னாடி ரசூலுல்லாஹ்வை தேடி மிகப்பெரிய படம் சுத்திக்கிட்டு இருக்குது. முகமது நபியின் தலையை கொண்டு வந்தால் 100 சிறந்த ஒட்டகை தரப்படும் என்று அறிவிப்பு செய்யப்படுது. பொது அறிவிப்பு எல்லாம் திக்கி திக்கி பறந்து ரசூலுல்லாஹ் தேடி இருக்காங்க. முகமது நபி இந்த அபூ ஜஹல் பையர்கான அவன் நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தான். இங்க யாருமே இல்லை வீட்டுல, அபூபக்கர் காணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மா ஒரு இளம் பெண்மணி வந்தவன் கேட்டான், சொல்லு உனக்கு தெரியும் முகமது எங்க அபூபக்கர் எங்க சொல்லு அப்படின்னு மிரட்டினான். நம்மள பல பேர் சத்தம் போட்டு பேசினாலே பயப்படுவோம் இல்ல. அபூ ஜஹல் மிகப்பெரிய விரோதி, இஸ்லாமிய விரோதி. பல்வேறு தொந்தரவுகளையும் அழிச்சாட்டங்களையும் சிக்கலையும் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவன் அந்த மனிதர். அவன் வீட்டுக்கு வந்து நின்று கேட்கிறான், கொஞ்சம் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஓங்கி ஒரு அறை விட்டான், ஓங்கி ஒரு அறை விட்டான் கண்ணத்துல. அடிச்ச அடியின் வேகம் நீங்க புரிய விடுறதுக்கான சொல்றேன், காதுல ஒரு தோடு மாட்டிருந்தாங்க. அடிச்ச அடியில காதுல இருந்த தோடு கிழிந்து அந்த தோடு கீழே விழுந்து காதுல அருந்து ரத்தம் ஊத்து தம்பி. காதுடைய தோடு அருந்து கீழே விழுந்து காது கிழிந்து போச்சு, ரத்தம் அப்படி சொட்டு சொட்டா ஊத்துது. அடிய வாங்கிட்டு அஸ்மா ரலியல்லாஹு அசையாமல் சொன்னார்கள், கொஞ்சம் கூட பதக்கம் இல்லாமல் சொன்னார்கள், நீ அடித்தாலும் அதையெல்லாம் பதில் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், காட்டிக் கொடுக்க முடியாது. காரணம், எங்களை வளர்த்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு சேர்ந்து அவர்களின் பிரியத்தையும் எங்கள் உள்ளத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலமும் காட்டிக் கொடுக்கிற பண்பு எங்களுக்கு வராது. கொஞ்சம் அதான் பயந்துருவோம், எதையாவது ஒண்ணு கேட்டுதா கையை ஒதுக்கிதா விவகாரம் ஆகி போயிடும். ஆனால் அடியையும் வாங்கி கொண்டு காதிலிருந்து ரத்தம் சொட்டுகிற சமயத்திலும் கூட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை காட்டிக் கொடுக்கவில்லை என்றால் இங்கே செய்தி என்னவென்றால் சொன்னார்கள், பிறக்கும் குழந்தை சொர்க்கத்திற்கு அழிவிட்டு குழந்தையாக மாறும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரிகளே, எல்லா தரப்பு மக்களுடைய இதயங்களை ஈர்த்தவர்கள் இதயநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை மட்டுமா ஈர்க்கிறது, அவர்கள் நமக்கு சொன்ன வார்த்தைகளும் அல்லவா ஈர்க்கிறது. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் உத்தமன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பேர் பேசுறாங்க, பேச்சோடு அந்த வார்த்தை முடிந்து போகிறது, வாழ்க்கையில நடக்கானா இல்ல, அது பேசுறதுக்கு மட்டும்தான். அப்படிதான், அதோடு முடிஞ்சிருச்சு, மேடையோடு முடிந்து விட்டது, எங்களை தனிப்பட்ட லைஃப் தான், நீ வந்து செக் பண்ண கூடாது என்று சொல்பவர்கள் உண்டு. பெருமானாரின் வார்த்தைகள், பெருமானாரின் உபதேசங்கள், பெருமானாரின் போதனைகள் இன்னைக்கு உலகம் தீர்வை தேடி அங்கே போய் இருக்கிறது. அன்பர்களே,
நிறைய நாகரீகம் வளர்ந்து விட்டது, வளர்ச்சி கண்டு விட்டோம், பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறது சமுதாயம் என்று ஒருபுறம் நாம் நமக்கு நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் மறுபுறம் என்ன தெரியுமா, இன்னைக்கு பெற்றோர்களை பராமரிக்கிறது கூடிய சூழல் குறைந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு புள்ளி விவரம் நமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. வயது முதிர்ந்த பெற்றோர்களை அவர்களை பராமரிப்பது என்பதை தாண்டி அவர்கள் உள்ளங்களை காயப்படுத்துகிற, அவர்களை நோவுபடுத்துகிற, அவர்களுடைய நிந்தனைக்கு ஆளாகக்கூடிய பிள்ளைகள் கூடியிருக்கிறார்கள் உலகத்தில் என்கின்ற புள்ளி விவரம் நமக்கு மிகப்பெரிய வேதனையை தருகிறது. ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரக்கத் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? யாருக்கு ஆசை இல்லை? கிடைக்கிற பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் தரும். பரக்கத்னா என்ன? அதுல எங்க பக்கத்து வீட்டில் ஒரு அம்மாவுக்கு பரக்கத், அதுதான் பரக்கத் தொடங்குறீங்களா? பரக்கத் என்றால் இனம் புரியாத ஒரு வளர்ச்சி, அதனுடைய அதை அனுபவிக்கலாம், அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஷார்ட்டா சொல்லுனேன், 10 லட்சம் ரூபாய் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு 10 ரூபாய் பார்த்துருச்சுன்னா அது பறக்க தெரியாது. 10 லட்சம் ரூபாய் செய்ய வேண்டிய ஒரு வேலையை வெறும் 10 ரூபாய் செஞ்சிச்சுன்னா அந்த ரூபாயில எல்லாம் பறக்கிடுச்சுன்னா இன்னைக்கு பறக்கிறது நமக்கு வாழ்க்கையில குடும்பத்துல தேவைப்படுது, பொருளாதாரத்துல தேவைப்படுது, நம்முடைய குழந்தை வளர்ப்புல தேவைப்படுது, இன்னும் கூடுதலா சொல்றேன் சந்தோஷத்துல தேவைப்படுது, மகிழ்ச்சியில தேவைப்படுது, நிம்மதியில பறக்க தேவைப்படுது. இதெல்லாம் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இன்னைக்கு உலகத்தில் நிரம்ப மனிதர்கள் வாழ்கிறார்கள். நான் எல்லோருக்கும் சேர்த்து இந்த மீனாளிகளாவின் உரையின் ஒரு முக்கிய செய்தியாகவே இதை தருகிறேன். பெருமானாரின் போதனையே உங்களுக்கு வாழ்க்கையில் வழிநாட்டுதலாக எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தருகிறேன். பரக்கத் உலகத்தில் உங்களுக்கு வேண்டுமா? அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தால், அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால், உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பராமரிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் துவா செய்வதை மறந்து விடாதீர்கள். அது ஹயாத்தா இருக்கிறாங்க மௌத்தா போறாங்க, அது வேற விஷயம். ஹயாத்தா இருந்தாலும் சரிதான், மௌத்தா போயினாலும் சரிதான், உங்கள் பெற்றோர்களை உங்கள் துவாவினை இணைக்க தவறிவிடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு பிள்ளை தன் துவாவிலே தன் பெற்றோரை மறக்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய ரிஸ்க்கை தடுத்து விடுகிறான். அவனுக்கு தரக்கூடிய ரிஸ்க்கை அல்லாஹ் தடுத்துறான். நீங்கள் சொல்லுங்கள் என்னை பெற்ற பெற்றோர் தகப்பன் தாய்க்கு இறைவா நீ அருள் செய்வாயாக, நான் சிறுபிள்ளையாக, நான் குழந்தையாக, நான் பச்சிலம் பாலகனாக இருந்த சமயத்திலே என்னை எப்படி அக்கறையோடு அரவணைத்தார்களோ அப்படி நீ அக்கறையோடு அவர்கள் மீது அன்பு காட்டுவாயாக. யார சொல்ல சொல்றாங்களா? யார? நபிய சொல்ல சொல்றான். நபியா செய்யணும், நபிக்கு சொல்லி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பாடம் சொல்லி தருகிறான். அப்படி என்றால் இதன் சூட்சுமம் என்ன தெரியுமா? உங்கள் துவாவில் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் இடம் வைக்கவில்லை என்றால் உங்களுக்கான ரிசுக்கை அல்லாஹ் கொஞ்சம் தடை செய்கிறார். துவாவில் பெற்றோர்களை மறந்தாலே ரிசுக்கு தடை வருகிறது என்றால் அவர்களை பராமரிப்பதை பாரமாக கருதினால், அவர்களின் நிந்தனையை வாங்கி வாங்கி கொட்டி தீர்ந்து கொண்டால், அவர்களின் சங்கடத்திலேயே சதா வாங்கியையும் துளைத்துக் கொண்டால், அவர்களின் அந்த மனக்கவலைக்கு நாம் காரணமாகி போனால் மாறிதான். என் பிள்ளை எல்லாம் மாறிதான், பேச்சு மாறி போச்சு, நடவடிக்கை மாறி போச்சு, அவனுடைய பராமரிப்பு சுத்தமா இல்லை, ஏதோ கண்டும் காணாம அவனுக்கு சிரமம் தரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒதுங்கி வாழ்றோம். எவ்வளவு பெரிய வேதனை அது, எவ்வளவு பெரிய வருத்தம் அது. பெருமானாரின் வார்த்தைக்கு நாம் அச்சப்பட வேண்டும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் துவாவில் பங்கை கொடுங்கள், பராமரிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு உலகத்தில் வாருங்கள், உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று பெருமானால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அன்பு சகோதரர்களே, உலகத்தில் ரசூலுல்லாஹ் யாரும் போதிக்க மாட்டார், இந்த அளவுக்கு உயர்த்தி யாரும் பேசியதில்லை. உலக தலைவர்களே, அல்ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மா, சொர்க்கம் தாயின் காலுக்கு கீழே இருக்கிறது, நீ எங்க போய் தேடாத, உங்க அம்மா காலுக்கு ஏதோ மோசம் இருக்குது. தந்தையின் பொருத்தம் தான் அல்லாவின் பொருத்தம், தந்தையின் அதிருப்தி தான் அல்லாவின் அதிருப்தி. எந்த 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 கொள்கை சொன்னது இப்படி, எந்த தலைவர் இப்படியான வார்த்தையை சொன்னார்?
இவ்வளவு அற்புதமான போதனை. உங்க அம்மா தான் உனக்கான சொர்க்கம், உங்க அத்தா தான் உனக்கான பொருத்தம். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அப்படியான ஒரு சூழலுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஹயாத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நாம் துவாவிலே அவர்களை மறக்கவே கூடாது. பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் துவா செய்ய வேண்டும், அது வேறு. அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் துவாவை எல்லாம் மறுக்கவே மாட்டான். ஆனால் ஒன்றை புரியுங்கள், எப்பொழுதுமே பெற்றோர்கள் பிள்ளைகளை மறப்பதே கிடையாது. எப்பொழுதுமே பிள்ளைகளை பெற்றோர்கள் மறப்பதே கிடையாது. கால ஓட்டத்தில் பிள்ளைகள் தான் பல சமயங்களில் பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். இதுதான் யதார்த்தம். ஆனால் நபிகள் சொன்னார்கள், உங்கள் துவாவையும் கூட உங்கள் பெற்றோர்கள் நீங்க மறக்காதீர்கள். துவாவை முடிப்பதற்கு முன்பு உங்கள் துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் 4-5 வரிகள் உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் கேளுங்கள், உங்கள் தொழிலுக்காக கேட்கிறீர்கள், நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக கேட்கிறீர்கள், அவர்களின் முன்னேற்றத்துக்கு கேட்கிறீர்கள், உங்களின் வியாபாரத்தின் வளர்ச்சிக்கு கேட்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய விஸ்தீர்ணத்திற்கு கேட்கிறீர்கள். எல்லாம் உண்டு. உங்களை பெற்று வளர்ந்து ஆளாக்கிய உங்கள் பெற்றோர்களை மறந்தால் என்ன நியாயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். எனவே அன்பர்களே, நபிகள் உலகத்தில் வாழ்ந்த எல்லா தரப்பு மக்களின் இதயங்களையும் கவர்ந்தார்கள். அவர்களின் வாழ்க்கையும் கவர்ந்தது. அவர்களின் வாழ்க்கையும் அவர்களுடைய வார்த்தையும் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளும் இன்னைக்கு வரைய உலகத்தில் அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக மனித மனங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற இறைவுவதற்குத்தான் நாம் இங்கே விழா எடுத்திருக்கிறோம். மிகச்சிறப்பாக இங்கே திரளாக ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். நிறைய தாய்மார்கள் பல பல தெருக்கள் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்காங்க. வல்லல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்குடியை இதற்கு பகரமாக தர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் துவா செய்கிறோம். இந்த விழாவை ஏற்பாடு செய்து இதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்த எங்களுடைய பாசத்திற்குரிய சத்திரந்தர் ஜமாத்துடைய பொறுப்பாளர்கள், காலையில நான் வந்த உடனேயே ஒரு சின்ன மசோதா எப்படி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே நம்முடைய பள்ளியினுடைய தலைவர் ஹமீதரன் அவர்கள் வேகமாக வந்துட்டாங்க. வந்து உட்கார்ந்து என்ன ஏற்பாடு செய்யணும், மழை பெய்ஞ்சா என்ன செய்யலாம், மாற்று ஏற்பாடு என்ன எல்லாம் சொன்னாங்க. நான் அன்னைக்கு அப்பவே சொன்னேன், மழை பெய்யாது மிரட்டும், மழை மிரட்ட தான் செய்யணும். மூல பல நிகழ்ச்சிகள்ல ஒரு மிரட்டு மிரட்டும், ஒரு கூடி நாக்கி வைக்கிறதுக்காண்டி அல்லாஹ் கொடுத்த ஏற்பாடு நேரத்தையும் மழையை கொடுத்தா போடுது. இன்னைக்கு மத்திய நான் ஒரு 12 மணிக்கு பேட்டைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காண்டி போயிருந்தேன், போயிட்டு திரும்பி வந்தேன். போற வழியில பாதி வழியில நீங்க நம்ப மாட்டீங்க, சேர்மாதேவி பேண்டி சரியான மழை, கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் மழை ஒதுக்கி நின்று. அப்ப நினைச்சு இந்த மழை அப்படியே மேக்க போச்சுன்னா சாந்த நிகழ்ச்சி என்ன ஆகும் என்று நானும் எனக்கு ஒரு சமாதானம், நிச்சயமாக நிகழ்ச்சி நடக்கும் என்று. பல நல்லுறவுகளுடைய துவா பரக்கத் அல்லாஹ்வை நல்லா சிறப்பாக நிகழ்ச்சி நடந்து இருக்கிறது. வல்ல அல்லாஹ் உங்கள் எல்லோரும் நம் எல்லோருடைய துவாவையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வை புரிந்து அறிந்து அவனை வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய தௌஹீத் அல்லாஹ் நமக்கு தருவானாக. பல நல்லுள்ளங்கள், பல நல்லுள்ளங்கள் எப்பொழுதுமே சரி, எந்த தெரு மக்களானாலும் சரி, நம்முடைய ஊரிலே நிகழ்ச்சி சிறப்புப்படுத்துவதற்கு தங்களுடைய பங்களிப்புகளை கேட்காமல் வந்து தரக்கூடிய நல்ல உள்ளங்களை எல்லாம் நம்ம ஊர் மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். நிறைய நல்லுள்ளங்கள் இருக்கிறது. அந்த வகையில இந்த தெருவிலே இந்த நிகழ்ச்சிக்காக தானாக முன் வந்து தங்களுடைய பங்களிப்புகளை தந்தவர்கள், தராது தராது துவா செய்தவர்கள் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஈருலகத்தினுடைய நற்பாக்கியங்களை தர வேண்டும் என்று மன மகிழ்ச்சியோடு துவா செய்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சி எல்லாவற்றுக்கும் மிகச்சிறப்பாக ஒளி ஒளி அமைத்து தருகிற நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு தம்பி ஷேக் அவர்கள், அவருடைய சிறிய தரப்பனார் சமீபத்திலே இறையடி சேர்ந்தார்கள். அவர்களை நான் துவா செய்வானாங்க. நான் நினைச்சேன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே அவருடைய பேரை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா எல்லா நிகழ்ச்சியிலும் நான் நம் ஊரில் இமாமாக இருந்த காலகட்டத்திலிருந்து பல நிகழ்ச்சிகளிலே அவர் நமக்கு உறுதுணையாக இருந்தவர், சிறந்த பண்பாளர். எதை சொன்னாலும் அதை செய்வோம் என்றே சொல்வார்கள், மாற்று பேச மாட்டார். அல்லாஹ்வுடைய மன்னரை விசாலமாக்குவானாக. அவர் செய்த நல்லவங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவருடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் சபரின் ஜமீலை தருவானாக. யார் யாரெல்லாம் நம்முடைய ஊருடைய சமீப காலத்திலே இறையை சேர்த்து விட்டார்களோ அவர்கள் எல்லோருடைய மன்னரையும் அல்லாஹ் விசாலமாக்குவானாக. இந்த மீலாது விழாவினுடைய வழக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவர்கள் மன்னர்களுக்கெல்லாம் ஒளிமயமான ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவானாக. நாம் கேட்கக்கூடிய துவாவினுடைய பங்கை அல்லாஹ் அவர்களுக்கும் கொடுப்பானாக. நாம் இந்த உலகத்தை மட்டும் அமைத்து விட்டாலும் நமக்காகவே துவா செய்யக்கூடிய நல்மக்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நாம் வாழ்கிற பொழுது அல்லாஹ்வை இன்று வணங்கி வழிபட்டு வாழ்கிற கோபிக்கை தந்து அல்லாஹ்வின் ஆலயமாக புனிதமான காபாவையும் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவையும் புனிதமான வைத்து முகத்தசையும் குடும்பத்துடன் பெற்றோர்களுடன் ஹஜ்ஜி உம்ரா செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. உலகத்தை நாம் மரணிக்கிற பொழுது நாயகமே அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு அல்லாஹ் நம்மை மன்னிக்க செய்வானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக.
விபத்து மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. சமீபத்தில் நம்மை விட்டு மரணித்த இந்த பள்ளியுடைய முன்னாள் தலைவராக இருந்த அன்புக்குரிய வாப்பா ஷேக்மயின் வாப்பா அவருடைய மன்னரையும் எல்லாம் விசாலமாக்குவானாக. அவர்கள் செய்த நல்லறங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. எல்லா தெருவிலும் தைக்காத்திலிருந்து பெரிய விளையாட்டு நேரத்தில் நம்முடைய ஊரில் எந்தெந்த பகுதியிலே யார் யாரெல்லாம் அல்லாவின் அழைப்பு ஏற்பட்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானாக. உயர்ந்த சொர்க்கமான வெள்ளத்தை நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழே அல்லாஹ் சூழ்நிலையிலே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக என்ற நல்ல துவாவோடு உங்கள் எல்லோருடைய துவாவுக்கும் ஆதரவு வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய கேஎன்இ உலமா பெருமக்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாசல் தாவான நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.